ஸ்ரீகுருப்போ நமஃ. பதாம்போருத்தானேஷகல்பசஹ வஸ்துதாம் உபயாதோஹம் யாமுனேயம் நமாமிதம். ஒரு கிரந்தத்தை எழுதுறதுக்கு முன்னாடி யார் எழுதுகிறாலோ அவள் வந்து தன்னுடைய குருவை பாவிச்சோ இல்லை ஈஸ்வரனை பாவிச்சோ ஒரு மங்கள ஸ்லோகம் பண்ணிட்டு ஆரம்பிக்கிறதுன்றது சம்பிரதாயம். அதனால் எந்த கிரந்தமாக இருந்தாலும் அதில் முதல்ல ஒரு மங்கள ஸ்லோகம் இருக்கும், மங்களமாக ஆரம்பிக்கணுன்றதுக்காக அந்த ஸ்லோகம் இருக்கும். குரு வந்தனமாக இருக்கலாம், இல்லை ஈஸ்வர வந்தனமாக இருக்கலாம், இல்லை படிக்கிறவாளுக்கு ஒரு ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி இருக்கலாம், ஏதாவது ஒரு பலன் இருக்கும் அதில் வாசிக்கிறதுனால. அது மாதிரி பாஷ்யக்காரர் அப்படின்னு போற்றப்படுற ஸ்ரீ ராமானுஜர் இந்த கீதா பாஷ்யத்துக்கு எத்ததாம் போருகத்தியான வித்ரஸ்தா சேஷ கல்மஷா வஸ்துதாம் உபயாசோகம் யாமுனேயம் நமாமிதம்னு மங்களஸ்லோகம் பண்ணியிருக்கார். என்ன அர்த்தம் பார்த்தோம்னா, எத் பத அம்போருக, எத்ன்றது எவருடையன்ற அர்த்தத்தில் இருக்கு, பதம்னா திருவடி, அம்போருகம்னா தாமரை, அம்பஸ்னு ஜலத்துக்கு பேர், அதில் வளர்றதுனால தாமரை. எத் பதாம்போருக தியான, தியானம் பண்ணுறதுனாலேயே அதை மெடிடேட் பண்ணுறதுனாலேயே வித்வஸ்த அசேஷ கல்மஷகன்னு தான் சொல்லிக்கிறார். தனக்கு இருக்கக்கூடிய அசேஷம்னா ரிமைனிங் இல்லை கொஞ்சம், அசேஷம்னா மிச்சம் இல்லாமல், கல்மஷம்னா என்னுடைய பாபங்கள் இத்தியாதி விஷயங்கள். அசேஷ கல்மஷ வித்வஸ்தக, வித்வஸ்தகனா ஐ அம் கிளீன் ஆஃப் ஆல் மை சின்ஸ் அப்படிங்கிறது. யாருடைய திருவிடை தாமரையை தியானம் பண்ணதுனாலேயே எனக்கு நான் வந்து ஒரு சுத்தமான ஒரு நிலையை அடைந்தேனோ. அதுக்கு மேலே சொல்கிறார் வஸ்துதாம் உபயாதக, அகம் வஸ்துதாம் உபயாதகன்றது இந்த தமிழ் பிரபந்தத்திலே பார்த்துருப்போம். பொருள் பொருள் அல்லாத எண்ணே பொருளாக்கின்னு சொல்லியிருப்பார். அதாவது ஒரு பொருள்னு சொல்லணும் வச்சுக்கோங்க, அதுக்கு ஏதாவது டிஸ்டிங்விஷ்ட் ஒரு குவாலிட்டிஸ் இருக்கணும், அப்போ தான் அது இது ஒரு வஸ்து தனியாக இருக்குதுன்னு. ஒன்றுமே குணங்கள்லாம் ஒன்றும் இல்லாமல் இருந்தால் நம்ம பொருட்படுத்த போகிறதில்லை. அப்படின்னா இதுவுமே நல்லது, அதாவது கெட்ட குணங்கள் இருக்கிறதும் இருக்குது, அதை பார்த்து நான் சொல்லலாம் எதுன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம சொல்கிறது வந்து கேட்டதுன்னா ஒரு நல்ல விஷயங்கள் இருந்தால் அதை குறிப்பிட்டு சொல்கிற மாதிரி ஒரு பொருள் தான் சொல்ல போகிறோம். இல்லை ஒரு பேர் இருக்கா வச்சுங்க, எல்லாம் ஒரே கிளாஸில் இருக்கா அவ்வளோதான். எவரால் நான் அந்த வஸ்து தாண்டது அந்த வஸ்துன்னு சொல்லப்படுற அளவுக்கு ஒரு நிலையை அடைந்தேனோ, வஸ்து தான் அகம் உபயாசக யாமுனேயும் நமாமிதம், அவரை யாமுனாச்சார் என்ற பெயருடைய ஆச்சாரியை வணங்குகிறேன்ற. இதில் ஒரு சின்ன சுவாரஸ்யம் என்னன்னு கேட்டால், நாசமணிகளுடைய திருப்பேரார் வந்து யாமுனாச்சாரியர். யாமுனாச்சாரியருக்கு பல சிஷ்யர்கள் இருந்துருக்கார், மனக்கால் நம்பி இங்கே கொண்டா இருந்துருக்கார். இருந்தாலும் அவர் ராமானுஜரை பார்த்து சந்தித்து உரையாடல் பண்ணி அடுத்து நீங்கள் தான் எடுத்துக்கணுன்ற மாதிரிலாம் சம்பவங்கள் நடக்கலைன்னு குரு பரம்பரை சொல்கிறது. ஆனால் ஒரே ஒரு வாட்டி காஞ்சிபுரத்துக்கு வந்தப்போ வரதராஜனுடைய சன்னதியில் வந்து பாஷ்யக்காரர் ஒரு கோஷ்டியில் இருந்தப்போ அவரை பார்த்ததாகவும், இவர் தான் அடுத்து இந்த பரம்பரையை இந்த குரு பரம்பரை நடத்தணும்னு தீர்மானம் பண்ணிவிட்டு அவருடைய கடைசி நாட்களில் பெரிய நம்பி கிட்ட சொன்னார் இந்த மாதிரி போய் அழிச்சுட்டுவான்னு சொல்லிட்டு. ஆனால் பாஷ்யக்காரர் வரதுக்குள்ளேயே அவரை திருநாடலங்க வச்சிட்டாரும் பராமரிச்சிட்டாரும் சம்பிரதாயம் சொல்கிறது. இருந்தாலும் அவருக்கு சில குறைகள் இருந்தது. அதாவது அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஏன் இந்த ஆச்சாரியர்கள் ரொம்ப கடமை பண்ணிருக்கோம்னா, ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த மதத்தெல்லாம் ஸ்தாபித்து இவ்வளோ விஷயங்களை ஏற்படுத்தி நமக்காக பண்ணியிருக்கா, அப்போ அவளோட லைஃப்லேருந்து சிலதெல்லாம் அவளால் பண்ண முடியாமல் போயிருக்கு. இப்போ யாமனாச்சாரியர் வந்து அவரை பற்றி தனியாக ஒரு உபன்யாசம் பண்ணணும், அவ்வளோ பெரிய ஒரு மேதையவர். இருந்தாலும் அவருக்கு சந்தர்ப்பங்கள் அமையலை சில கிரந்தங்களை நிர்மாணம் பண்ணுறதுக்கு. அப்போ அந்த குறைகளோடு அந்த குறையை காட்டுற மாதிரி மூணு விரல் மடக்கியே இருந்தான் அவர் பரவிச்சப்ப. அப்போ அதை என்னென்ன சொல்லி நான் அறியனை நிறுவனம் பண்ணுறேன்னு அதை சொன்னதுக்கப்புறமா தான் அந்த விரல்கள் வந்து திருப்பியும் நீண்டதுன்னு சொல்கிறது. அதில் ஒரு விஷயம் வந்து இந்த பிரம்மசூத்திரத்துக்கும் கீதைக்கும் பாஷ்யம் எழுதுறது. அதனால் என்ன பண்ணுறாருனா பாஷ்யக்காரர் வந்து கீதைக்கு பாஷ்யம் எழுதினார்ன்றது விஷயம். அப்போ முதல்ல அவரை தியானம் பண்ணி, ஏன்னா சந்திக்காதப்ப வந்து சேவிக்காத கடைசியில் ஸோ அப்படியும் அர்த்தமாக இருந்தது. பதாம்போருகர் தியானம், அவருடைய திருவடி தாமரையை வணங்கினாலேயே எனக்கு இந்த மாதிரி இது கிடைச்சதோ அவர் அப்படிப்பட்ட அவரை நம்மாமின்னு சொல்கிறார். அதே மாதிரி அவருடைய அந்த கீதாத சங்கரத்தை பற்றி போன காலத்தில் சொன்னேன்,
முப்பத்தி இரண்டு ஸ்லோகத்துல மொத்த கீதையை 700 ஸ்லோகத்தையும் அழகா அற்புதமா அவர் சமரிசனிருக்கார். அதை பேஸ் பண்ணியே தன்னுடைய கமெண்ட்ரியை பாஷ்யக்காரர் எழுதியிருக்கார், ராமானுஜர் எழுதியிருக்கார். அந்த முதல் ஸ்லோகத்தை திருப்பி ஒரு அர்த்தம் சொல்றேன். கீதார்த்த சங்கிரகத்துல ஸ்வதர்ம ஞான வைராகிய சாத்திய பக்தியேக கோச்சரக நாராயண பரம்பரம் கீதா சாஸ்திரே சமீரிதா. சமீரிதான நன்றாக சொல்லப்பட்டிருக்கிறது, இட் ஹஸ் பின் கன்வேட் அப்படின்னு போட்டிருக்கு. இதுல கீதா சாஸ்திரே, கீதா சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கு? நாராயண பரம்பிரம்ம, பரம்பிரம்மமானது நாராயணன். அதை காட்டிலும் மேல நிர்குணமான வஸ்துலாம் கிடையாது, இவரே பரம்பிரம்மம், இவருக்கு மேல ஒன்றும் கிடையாது. அதாவது விசிஷ்டாத்வைதத்துல பிரம்மமானது எப்பவுமே சகுணமா இருந்துட்டே இருக்கு, நிர்குண பிரம்மம்லாம் கிடையாதுன்றதுக்காக நாராயணன் பரம்பிரம்ம. ஏன்னா மிச்ச சம்பிரதாயத்திலையும் நாராயணன் பிரம்மம் ஒத்துக்கிறார், ஆனா காரிய பிரம்மமும் ஒத்துக்கிறார், சகுண பிரம்மமும் ஒத்துக்கிறார், அதற்கு மேல ஒரு நிர்குண பிரம்மம் இருக்குன்னு ஒத்துக்கிறதுனால பாஷ்யக்காரர் என்ன பண்றாருன்னா, அப்படி ஒரு வஸ்து கிடையாது, இவரே பரபிரம்மம் அப்படின்னு சொல்றதுக்காக யமுனாச்சாரியர் நாராயணஹ பரம்பிரம்மன்னு போட்டிருக்கார். அவனை எப்படி அடையலான்னு கேட்டா, ஸ்வதர்ம ஞான வைராக்கிய சாத்திய பக்தியேக கோச்சரஹா. கோச்சரஹானா அட்டைனபிள் அர்த்தம், பக்தியேக கோச்சரஹா, பக்தியினால் மட்டும் அடையலாம். ஏன்னா கீதையுடைய குறிக்கோள் வந்து பக்தி யோகத்தை சொல்ல வந்ததுதான் கீதை, பக்தியேக கோச்சரஹான்னு அதனால தான் இங்க சொல்லியிருக்கா. பிரபத்தியை வந்து இங்கே எக்ஸ்பிளிசிட்டா சொல்லாததுக்கு காரணம்னு கேட்டா, கீதையுடைய பக்தி வந்து பக்தியை சொல்ல வந்தது தான். சாத்திய பக்தினா அடைய செய்ய வேண்டிய பக்தின், அதாவது இத்தர ஸ்கூல்ல வந்து ஞானமானது ஏற்பட்டாலே மோட்சம்னு வச்சிருந்துருக்கா. அதாவது அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு ஞானம் ஏற்பட்டாலே மோட்சம் அப்படின்னு இருக்கு. அதை மீறி உபாசனையோ பக்தியோ பண்ண வேண்டாம்னு சொன்னதுனால அதை தெளிவுபடுத்துறதுக்காக சாத்திய பக்தி, சாத்தியம்னா அடையப்பட வேண்டியது, செய்யப்பட வேண்டியது, யூ ஹாவ் டு டூ அர்த்தம். அப்படி அந்த செய்யப்பட வேண்டிய பக்தியினால் அடையப்பட வேண்டியவன் இல்லை அடையப்படலாம் அடையலாம். அந்த பக்திக்கு அங்கமா இருக்கிறதா ஞான ஸ்வதர்ம, ஸ்வதர்ம ஞானம், ஸ்வதர்மன கர்ம, கர்மயோகம். ஞானம்ன்றது தத்துவ ஞானம், ஆனால் சாதாரண எல்லாமே ஞானம் தான். இப்போ கேட்கறதே பார்க்கறதுல கூட ஞானம் தான், ஆனால் இதெல்லாம் சாமானிய ஞானம். நாலேஜ் ஆஃப் த ஹையஸ்ட் தத்வா, அதுதான் இங்கே சொல்லப்படும் ஞான யோகம். ஆக்சுவலாக அது இது கர்ம யோகம், கர்ம யோகத்துக்கு ஸ்வதர்மன்னு போட்டார். ஏன்னா கர்மன்றதே வந்து இட் டிபெண்ட்ஸ் ஆன் அவர் ஸ்டேட்டஸ் இந்த லைஃப். வர்ணாசிரம தர்மத்தை ஊட்டி தான் நம்ம கர்மா இருக்கும், அதனால ஸ்வதர்மன்னு பதத்து போட்டார். கர்மயோக ஞான யோக, இதுக்கு அங்கமாக வைராக்கியம் இருக்கு. வைராக்கியத்தோட முக்கியத்துவத்தை காட்டுறதுக்காக வைராக்கியம் பதம் போட்டிருக்காரு. இப்போ நிறைய யோகா யோகான்னு கீதையில் வந்துட்டே இருக்கு, கர்ம யோகா ஞான யோகா பக்தி யோகா. நம்மளும் நிறைய வேர்டு யோகான்னு கேள்விப்பட்டு இருக்கோம். இப்போ என்ன டிஃப்ரென்ஸ் இது எல்லாத்துக்கும், இப்போ யோகானா என்ன அப்படின்னு கேட்டால், ஒரு ஒரு கான்டெக்ட்ல ஒரு ஒரு அந்த அர்த்தமானது மாறுறது. இப்போ யோக சாஸ்திரத்தை இருக்குன்னு வச்சுக்கோ, யோக சித்த விருத்தி நிரோதக அப்படின்னு சொல்றது, சித்தத்தினுடைய விருத்தியை நிரோதம் பண்ணுறது தான் யோகான்ற பதஞ்சலியினுடைய வாக்கியம், யோக சூத்திரம், யோக சூத்திரத்தில். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு டிக்ஷனரி மாதிரி எடுத்து பார்த்தோம்னா, இந்த யோகான சப்தமானது சன்னகன உபாய தியான சங்கதி அப்படின்ற அர்த்தத்தில் தான், டீட்டெயில்ஸ் போக வேண்டாம், உபாயம் அதான் முக்கியம், ஒரு வழி. அதற்கும் யோகம்ன்ற சப்தமானது, ஸோ கர்ம யோகம்னா கர்மமே ஒரு மார்க்கம், ஞான யோகம்னா ஞான மார்க்கம், பக்தி யோகம்னா பக்தி மார்க்கம்னு அர்த்தத்தில் வச்சுக்கலாம். அதுதான் இந்த இடத்துல யோகான்றதுக்கு மீனிங். சித்த சமாதான விசேஷ ரூப வியாபாரம்னு அது சொல்கிறார். அதாவது சித்த சமாதானம், நம்மளோட சித்தத்தை வந்து ஒரு நிமிஷம் கூட அது இடத்துல நிற்காது, அதோட நேச்சர் அது, அது நம்ம வி ஆர் நாட் கம்ப்ளீட்லி அட் ஃபால்ட். மனசோட நேச்சரே வந்து என்ன கேட்டேன்னு வச்சுக்கோ, அது தாவிட்டே இருக்கிறது தான். பட் வி டு ஹாவ் தி எபிலிட்டி டு கண்ட்ரோல் இட், அதை நம்ம ரியலைஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணணும். அப்போ அந்த சித்தத்தை சமாதானம் பண்ணுறதுக்கு ஒரு வியாபாரம், ஒரு ஆக்டிவிட்டி தான் அந்த யோகான்றதுக்கு பேரே. அதை கர்மயோகம் மூலமாகவும் பண்ணலாம், ஞான யோகம், இது ரெண்டுத்தையும் பண்ணி இது மூலமாக ஆத்ம சாட்சா்காரம், நம்மளுடைய இப்போ நம்ம இருக்கோம் நமக்கு தெரியறது, பட் அதற்கு மேலே நமக்கு அதுக்கு நம்மளை பற்றி தெரியல. சாஸ்திரம் தான் சொல்கிறது, அனுஸ்வரூபம் சொல்கிறது, நம்ம வந்து இந்த தேகத்தை காட்டிலும் ஆத்மானம் இருக்குது, ரொம்ப சட்டிலாக இருக்குது அப்படின்றது நமக்கு சப்த ஞானமாக இருக்குது. எப்படி நம்ம சொல்கிறோம் இல்லையா, சர்க்கரையை சாப்பிட்டது வரைக்கும் சர்க்கரை இனிக்கும் படிச்சிருக்கோம்,
யாராவது கேட்டால் அம்மா சக்கரை இணைக்கும் சொல்றா, அது மாதிரி ஆத்மாவானது ஒன்று இருக்குன்னு சொல்லிட்டு இருப்போம். தவிர அதை சாப்பிட்டு பார்த்தப்பறம் நம்ம கன்விக்ஷனோட சொல்லுவோம், ஆமா சக்கரைனா கண்டிப்பாக இணைக்கும் தெரியும். அந்த அந்த ஸ்டேஜ் அடையிறதா இந்த கர்மயோக ஞான யோகத்தினுடைய ஒரு எண்ட் கோல். அப்பதான் பக்தி யோகத்தை ஆரம்பிக்க முடியும், அப்பதான் பக்தி யோகத்தை ஆரம்பிக்க முடியும். இதுதான் அந்த ப்ரொசீஜர். இப்ப பக்தினா என்ன? எல்லாமே சிம்பிளான விஷயங்கள் தான், நம்ம புரிஞ்சுட்டோம்னா. பக்தினா என்னன்னு கேட்டா, பக்தின்னு பிரீத்தி விசேஷம் தான், ஒரு பிரீத்தியினுடைய மாறுபாடு தான் பக்தி. சாதாரணமா நிறைய விஷயங்கள் மேல அன்பு வச்சிருக்கோம், ஆனா மகனீய விஷயே பிரீத்திக்கு பக்தி. நம்மளை காட்டிலும் நம்மளே வேல்யூ அசைன் பண்றோம், இது என்ன காட்டிலும் உயர்ந்த வஸ்து, இவர் என்ன காட்டிலும் பெரியவர். அப்போ ஒரு அஃபெக்ஷன் கண்டிப்பா இருக்கு, ஒரு குழந்தைகிட்டையும் அஃபெக்ஷன் இருக்கு, ஒரு ஸ்பௌஸ் கூட அஃபெக்ஷன் இருக்கு, அப்பா அம்மா கிட்ட இருக்கு, எல்லார்கிட்டையும் அஃபெக்ஷன் இருக்குச்சு. ஆனா இந்த அஃபெக்ஷன்ல ஒரு கிரேடேஷன் இருக்கு, மேல போக போக அது பக்தியா மாறும். ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான் வச்சுங்க, ஃப்ரெண்டு கிட்ட இருக்கக்கூடிய அஃபெக்ஷன் வேற மாதிரி இருக்கும், அது சுவாதீனமா இருக்கும். இது வந்து பக்தின்றது மகனீய விஷய பிரீத்திக்கு தான் பக்தி. அப்ப முதல்ல நமக்கு நம்மளுடைய தாழ்ச்சி தெரியணும், நம்மளுடைய அகங்காரம் ஜாஸ்தி இருந்துன்னு வச்சுக்கோம். அப்ப எதையுமே நம்ம மகனியா நினைக்க மாட்டோம், அப்படி நினைக்காட்டி பக்தியே வராது. ஏன் லோகத்துல சாமானியமா பக்தி வரலன்னு கேட்டா, பக்தி வராதுக்கான நம்மளோட அகங்காரமான ஜாஸ்தியா இருக்கு. அகங்காரம் ஜாஸ்தியா இருக்க இருக்க நமக்கு நம்மளை காட்டும் ஒரு விஷயம் உயர்ந்ததா இருக்கு, அதனாலதான் நம்ம இருக்கோம் நம்ம தெரியாம போயிடும். நம்ம வளர்றோம், வளர்ந்து ஒரு டிகிரி வாங்குறோம், படிச்சு முடிச்சோன்னு என்ன நினைக்கிறோம், நான் தான் படித்தேன், நான் தான் வேலை பார்த்தேன் நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் நமக்கே தெரியும் எவ்வளோ ஃபேக்டர்ஸ் அதில் ஹெல்ப் பண்ணியிருக்கு. முதல்ல அப்பா அம்மாலே எடுத்துட்டு டீச்சர்ஸ் இருக்கா, எவ்வளோ விஷயங்கள் இருக்கு. பட் இருந்தாலும் நான் பண்ணேன்னு நினைக்கச்சே அந்த நான் மட்டும்தான் ஓங்கி இருக்கு நமக்கு. அப்போ அந்த நினைக்கச்சேவே விஜய் விஷயங்கள்லாம் மறந்துடுவோம் நம்ம. அப்போ அந்த கான்ட்ரிபியூஷன்லாம் மறந்துட்டு அவன் மேலே ரெஸ்பெக்ட் போயிடுறது, இது வந்து ஒரு நேச்சுரலாக இருந்தது. அப்படி இல்லாமல் பக்தின்றது மகனீய விஷய பிரீத்தி. அப்போ நம்ம உணர்றோம் என்னால் மட்டும் இது சாதிக்கப்படலை, அந்த பாவம் வந்துட்டு தான் பக்தி தானா வரும். பக்தின்றது தியானம் வச்சுருக்கோம், ஒரு தியான விசேஷம் தான். வெறும் தியானம் சொன்னா பிரீத்தி பூர்வமா இருக்கணும் அவசியம் இல்லை. தியானம் என்ன நினைச்சுட்டே இருக்கிறது, அப்படியே அதையே நினைச்சுட்டே இருக்கிறது. அப்ப இந்த கம்ச சிசுபாலாதிகள்லாம் கூட கிருஷ்ணன் நினைச்சுட்டேதான் இருந்தா, ஆனா வரதும் கம்சனுக்கு பயத்தினால இப்ப வருவான் நாளை வருவானா எப்போ வருவான் நினைச்சிட்டு இருக்கான். அப்ப அவனும் ஒரு மாதிரி தியானம் தான் பண்ணிட்டு இருந்தான், ஆனா அது பிரீத்தி பூர்வமா இல்ல. அதனால பிரீத்தி பூர்வக அனுத்தியானம் பக்தி. பக்தி என்னன்னு கேட்டா எப்பயும் நினைச்சுட்டே இருக்கிறது, சிம்பிளா சொல்லணும்னா எப்பயும் அதையே மனசுல நினைச்சிட்டு இருக்கிறது தான் பக்தி. அது பிரீத்தி பூர்வமா இருக்கிறது. ஏன் பண்ணணும்னு கேட்டா பகவானே கீதையில சொல்ல போறாரு, பக்தியா சுனன்யா சக்தியா, என்ன அடையறதுக்கு பக்தி தான் ஒரே வழி. அவனே சொல்றான், அவன் சொன்ன வச்சனத்தை தான் இவன் மேல சொல்லியிருக்கான். ஆனா வேதாந்தத்துல என்ன சொல்லியிருக்குன்னா ஞானான் மோட்சகான்னு சொல்லியிருக்கு. ஞானத்தினாலதான் மோட்சம் சொல்லியிருக்கு. இப்ப ஞானத்தினால மோட்சம்னா தத்துவ ஞானத்தை ஒழுங்கா அடைஞ்சி தன்னை பத்தி தெரிஞ்சுக்கிறது, பகவான பத்தி தெரிஞ்சுக்கிறது, இதர விஷயங்களை தெரிஞ்சுட்டு வியாபாரத்தை பண்ணி இந்த ஞானத்தினாலதான் மோட்சம் சொல்லியிருக்க ஒழிய பக்தியால மோட்சம் சொல்லலையன்னு கேட்டா பக்தியும் ஒரு ஞான விசேஷம் தான். ஞானத்தினுடைய ஒரு பரிணாமம் தான் பக்தி. பிரபத்தி கூட சரணாகதி கூட ஞானத்தினுடைய ஒரு மாறுபாடு தான், அதுவும் தனியும் கிடையாது. அதனால இது சமாதானம் ஆயிடுறது. வைராக்கியம் என்னன்னு கேட்டா வைராக்கியத்துக்கு வசனம் சொல்றா, பரமாத்மனி யோ ரக்தஹ விரக்தஹ அபரமாத்மனி. பரமாத்மனா பரமாத்மாவினிடத்தில் ரக்தஹன ஒன் ஹூ இஸ் அட்டாச் டு. லௌகிகமாவே நமக்கு ஒரு விஷயத்துல ஈடுபாடு ஜாஸ்தி இருக்குச்சு, அடுத்த விஷயத்துல ஈடுபாடு குறையுது. நம்மளே வளர வளர பார்க்குறோம் இல்லையா. இப்போ குழந்தை இருக்குன்னா குழந்தை மேல ஈடுபாடு ஜாஸ்தியா இருக்கு, இந்த குழந்தைக்கு நம்ம கிட்ட ஈடுபாடு ஜாஸ்தியா இருக்கு. அது வளர வளர என்ன இருக்குன்னு கேட்டால் அதுக்கு இத்தனை விஷயங்கள் ஈடுபாடு ஜாஸ்தியா இருக்கு. அப்ப நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஈடுபாடு குறையுது. அப்ப ஏதோ ஒரு விஷயத்துல நமக்கு அட்டாச்மெண்ட் ஜாஸ்தியாக மிச்ச விஷயத்துல வந்து டிட்டாச்மெண்ட் ஆனது தெரியாம வந்துட்டு இருக்கு. அது மாதிரி பகவானிடத்துல ஒரு அட்டாச்மெண்ட் வந்துருச்சுன்னா மிச்ச இடத்துல ஆட்டோமேட்டிக்கா டிட்டாச்மெண்ட் ஆயிடுது. அப்படிதான் இருந்திருக்கா ஆழ்வார் ஆச்சாரியர்கள், அவன் இருந்திருக்கா. அதனால பரமாத்மா இடத்துல அட்டாச்சா இருக்கக்கூடியவாளுக்கு நேச்சுரலாவே இத்தனை விஷயங்கள்ல வந்து அவளுக்கு அந்த அட்டாச்மெண்ட் ஆனது இருக்காது, வைராகியமானது வந்துடுறதுன்னு சொல்றேன். ஒரு இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்டை மட்டும் பார்த்துட்டு நம்ம மேலே பாஷ்யத்துக்கு போயிடலாம். எம்பெருமான் வந்து கிருஷ்ணனாக அவதரித்து அர்ஜுனுடைய தேருக்கு சாரதியாக இருந்தான்.
ஏன் சாரதியா இருந்தான்னா அந்த கதை நமக்கு தெரியும். அர்ஜுனனும் துரியோதனனும் கிருஷ்ணனை பார்க்க போறார். ஏன்னா கிருஷ்ணன் நிறைய சேனை இருக்கு, ப்ளஸ் அவரும் வந்து ஹெல்ப் பண்ணலாம் போருக்கு. அப்படி போச்சு. துரியோதன் முதல்ல வந்துடுறா. வந்துட்டு என்ன பண்ணான்னா, கிருஷ்ணன் படுத்துட்டு இருக்கார். எப்பயுமே யோகம் இதுதான், யோக நிதிரா தான். ஒன்று படுத்துட்டு நம்மள மாதிரி தூக்க போறதில்ல, என்ன நடக்கிறதுன்னு தெரிஞ்சுட்டே இருக்கு. எப்பயும் படுத்துட்டு இருக்க துரியோதனை பார்த்தா கண்ணு மூடிட்டு இருக்காருன்னு நினச்சிட்டு, சரி பார்த்தா வெயிட் பண்ணலாம்னு யோசிச்சான். காலுக்கு நிறைய இடம் இருந்ததுதான், இருந்தாலும் காலுக்கு எப்படி எப்படி உட்காரன்னு சொல்லிட்டு தலைமாட்டில் போய் ஒன்று உட்காந்துட்டான். அர்ஜுனன் பின்னாடி வந்தால் அர்ஜுனன் காலுக்கே உட்காந்துட்டான். இவர் அப்போதான் எழுந்துக்கிற மாதிரி பாசாங்க பண்ணுறார். எழுந்து பார்த்தா, அர்ஜுனா வந்துட்டியா சொல்லு, என்ன விஷயம் என்ன வேணும் அப்படின்னு முதல்ல அவனை கேட்டுட்டார். துரியோதன உடனே, நான் தான் முதல்ல வந்தேன், என்ன கேள் அப்படின்னா, நீ முதல்ல வந்திருக்கலாம், ஆனால் முதல்ல பார்த்துட்டேன், இன்னொன்று அவனை கேட்டுட்டேன், அதனால் அவனுக்கு முதல்ல சான்ஸ் தரேன் அப்படின்னா. அப்போது இருந்தாலும் சரி போனால் போகிறது அப்படின்னு சொல்லச்சே, போருக்கு வந்து கிருஷ்ணன் சொல்கிறார், ஒரு பக்கம் நான் இருக்கேன், நான் மட்டும் இருக்கேன், ஆயுதத்தை கூட எடுக்க மாட்டேன்னு சொல்ல போகிறார், பிரதிக்கை பண்ணுறார். இன்னொரு பக்கம் என்னை சினையெல்லாம் கொடுக்குறேன்ட்டார். துரியோதனுக்கு அர்ஜுனன் வந்து கிருஷ்ணனை நீ வந்தால் போகணும் அப்படின்ட்டான். துரியோதனுக்கு சந்தோஷம், அவன் அந்த சினையை கேட்கலே அப்படின்னு சொல்லிவிட்டு, அதனால் எனக்கு எல்லா சினையெல்லாம் கொடுத்துரு அப்படின்னா. சரி பார்த்தன், அதாவது பார்த்தன்னா அர்ஜுனன், எம்பெருமான் அந்த சக்காவாக இருக்கேன், கவலைப்படாத கூடவே இருக்கேன். போரில் கூடவே இருக்கிற சாப்பிட்றே சாரதியாக இருந்தால் மட்டும்தான் முடியும், இல்லாட்டி கூட முடியும்னா இன்ட்ரே ஆகிடும், அதனால் சாரதியாக இருக்கேன் அப்படின்னு. இதில் சாரதியாக இருக்கிறதுக்கு என்ன ஒரு முக்கியமான சிக்னிஃபிகன்ஸ் கேட்டேன்னா, ஆத்மா சரீரம் சொல்கிறோமா இல்லையா, சொல்லிட்டே இருக்கோம் ஆத்மா சரீரம்னு. ஒரு ரிலேஷன் சொன்னால் எடுத்துக்குள்ள அப்போ நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த சரீரமே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு வெஹிக்கிள், இந்த சரீரமே நமக்கு ஒரு வெஹிக்கிள். ஆக்சுவலாக பார்த்தா ஆத்மா இருக்குன்னு ஒரு விஷயம் நினச்சிருந்தோம்னா, ஒத்துந்தோம்னா, இந்த ஆத்மா கெனாட் கோ ஆன் இட்ஸ் ஓன், இட் கெனாட் தானே தன்னுடைய காரியங்களை அதெல்லாம் சாதிச்சிக்க முடியாது. அப்போ அது சாதிச்சிக்கிறதுக்கு இந்த சரீரமானது அதுக்கு ஒரு மீன்ஸ், ஒரு கேரியராக இருக்கு. அப்போ ஆத்மாவுக்கு சரீரமே ஒரு வாகனமாக இருக்க, நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், இப்போ பாரு வாகனத்திலே போயிட்டு இருக்கோம். வி வாண்ட் டு ப்ரிசர்வ் திஸ் வாகனா பை கோயிங் இன் சம் அதர் வெஹிக்கிள் ஆல்வேஸ். இந்த பாடி டிசைனாக இருக்கிறதே நம்ம நடக்கிறதுக்கு தான், அதாவது ஆத்மா தேவையான இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு தான். ஆனால் நம்ம என்ன பண்ணிட்டுக்கோம்னா, இதை பத்திரமா பாதுகாத்துட்டு, அதாவது ஒருத்தர் புதுசாக ஒரு என்ஃபீல்டு புல்லட் வாங்கலாம்னு வச்சுக்கோம், 2 லட்சம் ரூபா கொடுத்து வாங்கியிருக்காரு, ரொம்ப அற்புதமாக இருக்குது, தொடச்சி தொடச்சி வச்சுக்கிற ரோட்டில் ஓட்டுறதுக்கே அவருக்கு மனசு வரல, அதனால் அதுக்கு ஒரு பெரிய வண்டி வாங்கி இதையும் மேலே வச்சு அதில் உட்காந்து போகிறாம நம்ம என்ன பண்ணிட்டுக்கோம்னா, இந்த சரீரத்துக்கு நமக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படக்கூடாது, அது வந்து எவர் லாஸ்டிங்கிற ரிசர்வ் பண்ணிட்டோம். ஆனால் இந்த ஆத்மாவுக்கு சரீரத்துக்கும் என்ன இது ரிலேஷன் கிடையாதுன்னா, இந்த ஆத்மா இஸ் அ பேசஞ்சர் இந்த வெஹிக்கிள் கால் பாடி. நம்ம பாதி பேர், அதாவது லௌகிக எக்ஸாம்பிள் தான் வைதிகத்துக்கு எப்பயுமே ஸ்பிரிச்சுவலுக்கும், நம்ம வண்டிகள்லாம் பார்த்து வச்சுருக்கோம், படிக்கலமாக வச்சுட்டுருக்கோம், சர்வீஸ் கொடுக்கறது கிடையாது, அது எப்போ தானாக நிற்கிறதோ அப்போ தான் கொண்டு போய் சர்வீஸ் அந்த சர்வீஸ் ஸ்டேஷன் பக்கம் போகிறது. அதே மாதிரி அந்த சரீரமும் இது ஓடின போக்குலாம் அதை ஓட்டி அது ரிப்பேர் ஆக போன பிறகு தான் டாக்டர் போய் பார்த்துட்டு இருக்கணும். அது மாதிரி ஏன் நடக்கிறதுன்னு கேட்டால், அதுக்கு கடவுபேஷத்தில் எக்ஸாம்பிள் சொல்கிறார், இந்த ஆத்மா இந்த சரீரமானது ஒரு தேர் மாதிரி. இந்த தேர்னாலே குதிரைகள் இருக்கும், ஒரு தேரோட்டி இருப்பான், சக்கரம் இருக்கும், எல்லாருக்கும் வச்சுருக்கும், உட்காந்து போகிற பேசஞ்சர் எல்லாம் இருக்கும். ஆத்மானம் ரத்தினம் வித்தி, ரத்தினம்னா ரத்தத்தை உடையவன் ரதி, ரதி தா ஆத்மாவை அந்த தேரை உடையவனா வச்சுக்கோன்னு அர்த்தம், பேசஞ்சர்னு அர்த்தம். ஷரீரம் ரதமேவனும், ஷரீரமானது சரியன் ரதம். அப்போ யார் சாரதின்னு கேட்டால் புத்தி, புத்தின்னு சாரதின் வித்தி. நம்மளுடைய இன்டெலக்ட் இருக்கணும், இன்டெலக்ட் வேற மைண்டு வேற, அந்த புத்தி தான் வந்து தேரோட்டி. மனம் என்னன்னு கேட்டால், மனசு தான் வந்து அந்த பிரக்கிரகம், அந்த ரெயின்னு பார்த்து அதுதான் வந்து மனசு. இப்போ குதிரைகள் தான் நம்மளுடைய இந்திரியங்கள். இப்போ என்ன ஆயிண்டுக்குன்னு கேட்டால், இந்த பேசஞ்சர் ஆனவன் இந்த சேரிட்டியில் டிபெண்ட் பண்ணியிருக்கான். த்ரூ த சேரிட்டி இஸ் கண்ட்ரோலிங் த ஹார்ஸ். இங்கே போ அங்கே போகணும்னு சொன்னான்னா அந்த சேரிட்டி என்ன பண்ணுன்னா அதை எடுத்துகிட்டு போகணும். ஆனால் ரியல் லைஃப்பில் எப்படி இருக்குன்னு கேட்டால், இந்த குதிரைகள்லாம் தறிக்கட்டு ஓடுறது. சரி எல்லாம் ஒரே டாக்ஷன் ஓடினாலும் பரவாயில்ல, ஓடாது. ஏன்னா ஒவ்வொன்றுக்கு ஒரு ருச்சி, கண்ணுக்கு ஒரு ருச்சி, காதுக்கு ஒரு ருச்சி, மூக்குக்கு ஒரு ருச்சின்னு எல்லாம் என்ன பண்ணுறது, 5 ரியாக்ஷனில் பிச்சு ஓடிச்சு. கடிவாளம் இருக்கு பாருங்க, அந்த ரெயின் இருக்கு பாருங்க, அதுவும் அந்த புத்தி கிட்ட இல்லை, அது விட்டாச்சு இப்போ. அப்போ அந்த சாரிட்டரியாலும் சும்மா இருக்கான், ஒன்றும் ஆனாலும் பண்ண முடியல, தேர் பள்ளம் மேலாம் ஓடின்னு இருக்கு.
அப்ப என்ன எங்க போ டெஸ்டினியும் தெரியல, ஆக மொத்தம் அடிபட்டு எல்லாம் ஃப்ராக்சரா இருக்கான் வேண்டியதுதான். அப்ப இது என்ன சிக்னிஃபை பண்றதுன்னா, அர்ஜுனன் வந்து இந்த ஸ்திதியில இருக்கான், அந்த யுத்தத்துல என்ன பண்ணணும்ன்றது அவனோட இன்டலெக்ட் தெரியல, மனசு சொல்றது எல்லாத்தையும் விட்டுட்டு போனா விட்டுட்டு போக ரெடியா இருக்கான். அப்ப அந்த தேரோட்டியா கண்ணா பகவான் கிருஷ்ணன் இருந்துட்டு அவனுக்கு அந்த ஞானத்தை ஏற்படுத்தி அவனோட தேரை மட்டும் செலுத்தல, அவனே நல்ல கதைக்கு கொண்டு போறான்றதுக்காக தான் அந்த சாரசியா இருந்தான்றதுக்கு அந்த ஒரு இதுக்கு சிக்னிபிகன்ஸா இருக்கு. அதனால அந்த கிருஷ்ண அர்ஜுனையை சொல்லிச்சு எப்பயுமே இந்த தேர்ல இருந்து உபதேசம் பண்ற மாதிரி அர்த்தமா இருக்கு. அந்த புத்தியினுடைய ஸ்தானத்துல பெருமாள் இருந்துட்டு கண்ணனுக்கு அந்த கீதோ உபதேசத்தை பண்ணாருன்னு தாத்பரியம், அதுதான் அந்த ஒரு சுவாரஸ்யம். யாமனாச்சாரியர் மட்டும் ஒரே விஷயம் சொல்லிடுறேன், எதுக்கு இப்படி சொல்றேன்னு கேட்டேன்னா, நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியாது ஆச்சாரியெல்லாம் பத்தி, அவளுடைய வேட்டை தெரிஞ்சுக்க முடியாது. யாமனாச்சாரியர் வந்து பெரிய பக்திமான், ஞானம்ன்றது டீஃபால்ட்டா இருந்தா கூட பக்தி வர்றது ரொம்ப கஷ்டம். அவர் ரெண்டு ஸ்துதிகள் பண்ணியிருக்கார், சதுர்ஸ்லோகி ஒண்ணு, ஸ்தோத்திர ரத்னம்னு ஒண்ணு. எல்லாருமே அதை அனுசந்தானம் பண்ணணும். ஸ்தோத்திர ரத்னம் வந்து அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு பிரபந்தத்தை வாசிச்சா நமக்கு எவ்வளோ ஒரு இது இன்பம் ஏற்படுறதோ, சம்ஸ்கிருதம் தெரிஞ்சுன்னா ஸ்தோத்திர ரத்னத்துலேயும் அவ்வளோ விஷயங்கள் இருக்கு. பொதுவாக ஸ்துதி இருந்தால் வச்சுக்கோ, லோகத்தில் ஒருத்தர் ஸ்துதி பண்ணுறதா இருந்தா நல்லவர் வல்லவர் அப்படின்னு ஏதோ ஒரு இது இருக்கும், பர்த்தத்து இருக்கும், அங்கே போய் அவரோட விஷயத்த வாங்குறதுக்கு அவரை மாதிரி கிடையாது. இதே சொல்லிட்டு பல உய அதில் ஞான விஷயமா ஒன்றும் இருக்காது. இந்த ஆச்சாரியர்களுடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன கேட்டீங்கன்னா, ஞானத்தை அழகா அந்த பக்தியில தோச்சு ஞானம் பக்தியோடு செஞ்சு ஸ்தோத்திரத்தை கொடுத்துருப்பாங்க அந்த ஸ்துதிகளை. அதனால எல்லாரும் வந்து ஸ்தோத்திரத்தை கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அதுல ஒரே ஒரு ஸ்துதியை மட்டும் சொல்றேன், 25வது ஸ்துதி. யாமனாச்சாரியர் விஜயாபிக்கிற பெருமாள்கிட்ட, அபூத பூர்வம் மம பாவி கிம் வா சர்வம் சஹே மே சஹஜம் ஹி துக்கம் கிந்து த்வதக்ரே சரணாகதா நாம் பராபவோ நாத நதே அனுரூபா. நாத நாதன எம்பெருமானே, நதே அனுரூபா, இது உனக்கு பொருந்தாது அப்படிங்கிறது. அதாவது சரணாகதி பண்ண போற பண்ணிட்ட, சரணாகதி பண்ணா எம்பெருமான் காப்பாற்றணும், அதான் சரணாகதியினுடைய இதுவே எசன்ஸ் அதுதான். ஒருவேளை பெருமாள் வந்து யோசிக்கலாம், சரி காப்பாற்றணுமா வேண்டாமா, சரி இந்த சில ப்ராஜெக்ட்லாம் ஹோல்டில் போடுற மாதிரி ஹோல்டில் கூட போட்டு வைக்கலாம், பார்க்கலாம் சரணாகதி பண்ணியிருக்கான் ரைட் பெட்டர் சீன் வெயிட் வெயிட் பண்ணலாம். அப்போ இவரே ஒரு 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 அம்பு எய்கிறார். என்ன அம்புனா, சில சமயம் சில பேர்கிட்ட போய் டைரெக்டாக இதை பண்ணு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக பண்ண மாட்டேன், இதை பண்ணலாம் பண்ணாமல் போகலாம், பண்ணலன்னா இந்த மாதிரி ஆகும் பார்த்துக்கோ அப்படின்னா அவளுக்கு ஒரு ஒரு இது தோணும், ஐயோ அதை கண்டிப்பாக பண்ணி ஆகணும் போலக்குன்னு தோணும். ஏன்னா பண்ணுன்னு விதிச்சா வச்சுக்கோ, முதல்ல பண்ணாதது தான் வழியை கண்டுபிடிப்பா, நீ பண்ண வேண்டாம் ஆனால் பண்ணலனா இது மாதிரி ஆகலாம் பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னால் ஒரு இது தோணும். அது மாதிரி பெருமாள்கிட்ட சொல்கிற, அபூதபூர்வம் நம்ம பாவி கிம்பா சர்வம் சகேமே சகஜந்தி துக்கம். எப்பாருப்பா கஷ்டமும் நானும் கூட பிறந்தவா, நான் நேற்று கஷ்டப்பட்டேன் இன்னும் கஷ்டப்பட்டேன் நாளைக்கு கஷ்டம் தான் பட போறேன், சம்சாரத்தில் கஷ்டம்னா என்ன இந்த பத்த தசையில் கஷ்டம் தான் பண்ணிட்டு இருக்க போறேன், எனக்கும் அது புதுசு இல்லை, நான் நீ என்னை காப்பாத்தலைனா கூட நானும் புதுசாக கஷ்டப்பட போறதில்லை, எப்பயுமே கஷ்டப்பட்டு தான் இருந்தேன். ஆனால் என்ன ஆகும்னா, லோகத்தில் என்ன பேசிப்பா அப்படின்னா, யாமனாச்சாரியில் பாருப்பா என்னமோ பெருசா வீர வச்சனம் பேசி சரணாகதி பண்ணா எப்படி பண்ண கஷ்டப்பட்டு இருக்கான் பாருங்க, இன்னும் கஷ்டம் தான் பண்ணிட்டு இருக்கான். அப்போ அவன் சரணாகதி பண்ணதும் வேஸ்ட்டு, எம்பெருமான போய் சரணத்தை வேஸ்ட்டு, லோகம் சொல்லும் அதனால நீ பார்த்துக்கோ அப்படிங்கிற. உன்னெல்ல சரணாகதி பண்ணவா கஷ்டப்பட்டு இருந்தா, அது சரணாகதி பண்ணவாளுக்கு ஒன்றும் குறையில்லை, அதை ஏத்துண்ட பத்தியா உன்னை தான் குறை சொல்ல போறது, அதனால நீ பார்த்துக்கோ அப்படின்னு ரொம்ப அற்புதமா அந்த ஸ்லோகத்தை விஞ்ஞாபிக்கிறார். அபூதபூர்வம் நம்ம பாவி கிம்பா சர்வம் சகேமே சகஜமி துக்கம், துக்கமானது கூட பிறந்தது தான், கிந்து துவதக்ரே நீ பார்த்துட்டு இருக்கவே சரணாகதானாம் பராபவா தோல்வி, சரணாகதி பலிக்கிற வச்சுக்கோ, அப்போ இன்னும் கஷ்டப்பட்டு இருக்கணும்னா இல்லையா, லோக அந்த என்ன பண்ண பார்த்து ஏளனம் பண்ணும். சரி ஏன்னா எனக்கு என்ன கேட்குறேன், எனக்கு ஒன்றும் இல்லை நான் கஷ்டப்பட்டு தான் இருக்க போகிறேன், உனக்கு தான் அது ஒரு அதனால இந்த மாதிரி ரொம்ப இதை வந்து ரொம்ப கொண்டாடி இருக்கேன் இந்த சோத்திரத்தை. அதனால் எல்லோரும் நம்ம வந்து இந்த அதை வாசிக்கணும், கற்றுண்டு அந்த அர்த்தத்தை வந்து அனுசந்தானம் பண்ணணும். சரி இப்போ நம்ம வில் கோ இன்டு தி கமெண்ட்ரி. முதல்ல வந்து அவதாரிக சொல்லணும், அவதாரிக்கனா இன்ட்ரடக்ஷன், எந்த ஒரு கிரந்தத்துக்கும் ப்ராப்பர் ஒரு பேக்ரவுண்டில் தெரிஞ்சுக்கணும் நம்ம, இல்லாட்டி அர்த்தம் புரியாது எதுக்கு இப்படி ஆரம்பிச்சுட்டு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு.
அதனால ராமானுஜர் என்ன பண்றது முதல்ல அவதாரிக்க வைக்கிறார். ஸ்ரீயஃபதிஹி நிகிலஹேய பிரத்யநீக கல்யாணைகதானஹ ஸ்தேதர சமஸ்த வஸ்து விலக்ஷண அனந்த ஜ்ஞான ஆனந்தைக ஸ்வரூபஹ ஸ்வாபாவிகானமதிக அதிசய ஜ்ஞான பலைஸ்வரிய வீரசக்தேஜ பிரபிருதி அசங்கேய கல்யாண குணகன மகோததிஹி. முதல்ல ஸ்ரீயஃபதிஹின்னு ஆரம்பிக்கிறார். யார் பரபிரம்மம் அப்படின்னு கேட்டா முதல் லட்சணம் சொல்றார் ஸ்ரீயஃபதி. திருமகள் கேள்வன் தான் யாரும் சொல்லல, திருமகள் கேள்வன் தான் பரபிரம்மம். வேடிக்கையாசிரியர் சொல்லுவா கோயில் பக்கம் போறோம் வச்சுக்கோ, அந்த மாமா தெரியுமா அப்படின்னு கேட்டா யாரு மாமா தெரியலேன்னு அதான்பா நிதமோ மாமி டெய்லி வருவாள் பிரவாதிச்சுட்டு போவா அந்த மாமியோட ஆத்துக்காரன் தெரியும் இப்ப தெரியுறது அப்படின்னு சொல்லுவா. அது மாதிரி முதல்ல ஸ்ரீதர் ரொம்ப பாப்புலர், அதனால ஸ்ரீயஃபதி ஃபர்ஸ்ட். திருமகள் கேள்வன் ஸ்ரீயஃபதி அவன் எப்படி இருக்கான்னு கேட்டா நிகிலஹேய பிரத்யநீக கல்யாண ஏகதானக, எந்த விதமான தோஷமும் இல்லாதவன். எந்த விதமான தோஷமும் இல்லைன்னா அது மட்டும் தானே கேட்டா எப்பவும் கல்யாண குணங்கள் நிறைந்தவன். இந்த ரெண்டு தான் அவனுக்கு அடையாளம். ஏன்னு கேட்டு வச்சுங்கோ, சில விஷயத்துல நமக்கும் பெருமாளுக்கும் சாமியம் வந்துடுறது. நம்மளும் அந்த ஞான நம்பிக்கை சுரூபம் தான், அவனும் அதே சுரூபம் தான், நமக்கும் அவனுக்கும் சில நிறைய சிமிலாரிட்டி இருக்கு. அப்படி இருக்கிறதுனால பெருமாளை பிரிச்சு காட்டணும் இல்லையா. அதனால அவனுடைய அடையாளம் என்ன கேட்டீங்கன்னா எந்த விதமான தோஷத்துக்கும் இடமில்லாதவன், எப்பவுமே கல்யாண குணங்கள் நிறைந்தவன். அடுத்து சொல்ற ஸ்வேதர சமஸ்த வஸ்து விலட்சணம், அதாவது எல்லா விஷயங்களை காட்டிலும் விலட்சணமானவன் சொல்றேன். இப்ப இதை நம்ம எல்லாருக்குமே பொருந்தோம். உங்க எல்லாரும் காட்டு நான் வேற மாதிரி இருக்கேன், நீங்க இங்க எல்லாரும் காட்டில் வேற மாதிரி இருக்கேன், இது என்ன பெரிய விஷயம் கேட்டா அப்ப அந்த மேல சொன்ன கீழ சொன்ன அந்த விஷயமானது இருக்கு. அப்ப இருந்தா கூட எந்த விதமான ஹேயமும் இல்லாம எந்த விதமா எல்லா கல்யாண குணங்களும் விளங்கியதுன்னு இருக்கணும், ஸ்ரீயஃபதித்துவம் இருக்கணும், இதனால அவன் இலட்சணமானவன்னு தெரியுது. மேற்கொண்டு பெருமை வாசிச்சுட்டு ஒரு சங்கரம் சொல்றேன், அது பெரிய பரகிராஃப், அது வாசிச்சுட்டு அர்த்தத்தை மட்டும் சொல்றேன். ஸ்வ அபிமத அனுரூப ஏக ரூப சிந்திய திவ்ய அற்புத நித்திய நிரவத்திய நிரதிசய ஔஜ்வல்ய சௌகந்திய சௌந்தர்ய சௌகுமாரி லாவண்ய யுப்பநாத்யனந்த குரு நிதி திவ்ய ரூப ஸ்வஉசித விவித விசித்திர அனந்த ஆச்சரிய நித்திய நிரவத்திய அபரிமித திவ்ய பூஷண ஸ்வானுரூப சங்கேய அசிந்திய சக்தி நித்திய நிரவத்திய நிரதிசய கல்யாண திவ்யாயுத ஸ்வாபிமத அனுரூப நித்திய நிரவத்திய ஸ்வரூப ரூப குண விபவைஸ்வரிய சீலாத்யனவதி கதிசய சங்கேய கல்யாண குணகண ஸ்ரீவல்லப ஸ்வசங்கல்பானுவிதாய ஸ்வரூப ஸ்துதி ப்ரவத்தி பேத அசேஷ சேஷ சேகரதி ரூப நித்திய நிரவத்திய நிரதிசய ஜான கிரியேஸ்வர்யாத்யனந்த குணகண அபரிமித சூரிபிஹி அனவரத அபிஷ்டித சரண யுகலஹ. அதாவது இந்த ஆர்டர் ஆஃப் ஸ்துதி என்னன்னு முதல்ல எந்த மாதிரி ஸ்வரூபம், ஸ்வரூபம்னா அவனோட ஃபார்ம், அப்புறம் ரூபம்னா அவனுடைய அழகு, அப்புறம் விபவம்னா அவனுடைய வெல்த், அப்புறம் குணங்கள், அந்த மாதிரி ஒவ்வொன்றும் எல்லாமே அனந்தம். அனந்தம்னா என்லெஸ், அதனால ஒவ்வொன்றுக்கும் திவ்ய பூஷணங்கள் இருக்கு, அவைகள் எல்லாமும் அனந்தமாக இருக்கு. ஆபரணங்கள் பூஷணங்கள் அஸ்திரங்கள் எல்லாம் போட்டுக்க போட்டுட்டு அனவரத அபிஷ்டுத சரண யுகலக சதா பஷந்தி சூரியகன் சொல்ற மாதிரி எப்பவுமே நித்தி சூரியகள்னு ஒரு கிளாஸ் ஆஃப் ஜீவாஸ் ஒத்துருக்கான் விசிஷ்டாத்வைதத்தில். எம்பெருமானோட கூடவே இவெல்லாம் நித்திய முக்தால், இவ எப்பயுமே சம்சாரத்தில் இருந்ததே இல்லை. அனந்தன் விஷ்ணுக்கன்னு நித்தியாதிகள் தான், அவளால் எப்பவுமே இஸ் ஆல்வேஸ் பீங் வர்ஷிப் பைடம் அப்படின்னு சொல்றார். இருந்தா கூட வாங் மனசா அபரிச்சேத சுரூப சுவாவா, சரி இவெல்லாம் அங்கே கூடவே இருந்துட்டே இருக்காள், இவளுக்கு அப்ப ஃபுல்லா தெரியணுமா இல்லைன்னு கேட்டா, அப்படி இருந்தா கூட அவளுக்கும் வாக்கு மனசுக்கும் எட்டாத ஒரு உடையவன். சுவாரஸ்யமா கொடுத்த ஒரு விஷயம் சொல்ற இடத்துல பெருமாள் பிராட்டி ரெண்டு பேர் இருக்காலே, இவளுக்குள்ள எவ்வளோ விஷயங்கள் இருக்கு, குவாலிட்டிஸ்லாம் இருக்கு, எல்லாம் அனந்தம் அனந்தம் சொன்னா இப்போ அவளுக்கே அது தெரியுமா தெரியாதா அப்படி கேள்வி கேட்குறேன். நமக்கு தான் தெரியாமல் போட்டோம், இப்போ அவளுக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு கேட்டா தெரியாது அப்படிங்கிறேன். சுவாமி அவளுக்கே தெரியாதுன்னு சொன்னா அப்ப நீ சர்வஜ்ஞர்லாம் சொல்றியே அதுக்கெல்லாம் தோஷம் வந்துருமே, எம்பெருமாவுக்கு தெரியாத விஷயம் இருக்க முடியாது. அப்போ அவருடைய குணாதிசயங்கள்லாம் அவருக்கே தெரியாது அப்படின்னு கேட்டா வச்சுக்கோங்க. இப்போ ஒருத்தர் ஊர்ல பெரிய பணக்காரர், 500 acres 1000 acres வச்சுருக்கோம், போய் கேட்டால் எங்கே உங்கள் இது முடியுதுன்னு கேட்டால் தெரியல மாட்டு போயிட்டே இருக்கு, அது எங்கே இருக்கோ அப்படின்னு சொன்னால் வச்சுக்கோ, அது மாதிரி தெரியாதுன்னா கொடுத்தவன் சொல்கிறார். தெரிஞ்சிக்க முடியாத வஸ்துவை தெரிஞ்சிக்க முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிறது தான் சர்வஜ்ஞத்துவம் அப்படிங்கிறது. எப்படி இதை தெரிஞ்சிக்க முடியாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான்
சர்வங்கத்துவம் என்ன தோஷம் அங்கே அப்படின்னு கேட்கறது. அது மாதிரி இதெல்லாம் என்ன கேட்டால் அதிசயோக்தி, அதெல்லாம் அனுபவிக்கிறதுக்காக சொல்ல வர விஷயங்கள், எல்லையில்லாத ஒரு லட்சணங்களை உடையவன் அர்த்தம் அதுக்கு. அவனுக்கு தனியா இருப்பிடம் ஒண்ணு இருக்கு, அதுதான் பரமவியோமம்னு பேரு. பரமவியோம பாஸ்கரஹான்னு சுவாமி தேசிகளே சொல்றார். வியோமன ஆகாசம், பரமவியோமம்னா ஸ்ரீவைகுண்டம். அங்க ஸ்ரீவைகுண்டத்துல இருக்கக்கூடியவன், நிலையமாக உடையவன் அர்த்தம். அங்க தனக்கு ஏத்தா போல எல்லா விஷயங்களும் அவன் வச்சிருந்திருக்கான். ஏன்னா ஸ்டேட்டஸ் மெயின்டைன் பண்ணான், பெரிய பணக்காரன்னு சொல்லிட்டு சைக்கிள் விளாட்னு வச்சுக்கோ, அப்ப பொறுதலியே அது அவர்னா அதுக்கு ஏத்தப்பறம் வந்தாதான் லோகம் ஒத்துக்கும் இல்லையா. அது எம்பெருமான் கிட்ட இருக்கிறது எல்லாமே அனுரூப, அவன் எப்படி இருக்கானோ அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அது ஒத்த மாதிரி இருந்துருக்கு. ஸ்ரீவைகுணத்துல இருக்கான். விவித விசித்திர அனந்த போக்ய போக்திருவர்க்க பரிபூர்ணனைக்கில ஜகதுதய விபவ லய லீலா. என்ன அவனுக்கு விளையாட்டுன்னு கேட்டா, இந்த ஜகத்தை சிருஷ்டி பண்றது, மெயின்டைன் பண்றது, லயத்துக்கு கொண்டு போறது ஒரு லீலை. லீலன்ற வார்த்தையை சரியா புரிஞ்சுக்கிறோம். ஸ்போர்ட்ஸ்னு எடுத்துட்டு வச்சுக்கோ, என்னப்பா திட்டுவார சில பேர் சொல்றா, என்ன உங்க பெருமாளுக்கு என்ன என்ன கஷ்டப்படுத்தி பார்க்கத்தான் உனக்கு திருப்தியா, இதான் விளையாட்டாகணும்னு கேட்கிறோமோ, நான் அந்த மாதிரி விளையாட்டு இல்லை. அதாவது ஆயாசம் இல்லாம இப்ப நம்ம ஒரு விஷயத்த உண்டாக்கணும் வச்சுக்கோ, எவ்வளவு கஷ்டப்பட்டு இப்போ வீடு கட்டுறா வச்சுக்கோ, எவ்வளவு கஷ்டப்பட்டு போட்டு சாமானுக்கு மேலாம் போட்டு கஷ்டப்பட்டு கட்டிட்டு இருக்கோம், பரிசிரமம் ஜாஸ்தியா இருக்கு. ஒரு சின்ன வர்க்க பண்றதுக்கே நம்ம இவ்வளவு இதுன்னு கேட்டா, இவ்வளவு ஜகத்தை சிருஷ்டி பண்ணி நிர்மாணம் பண்ணுங்க லீலையா பண்றாங்க. இன்னொன்னு எப்படி பாக்கணும் கேட்டா, இந்த ஜகத்தை சிருஷ்டி பண்றதுனால அவனுக்கு ஒரு லாபமும் கிடையாது, நமக்காக தான் சிருஷ்டியே பண்ணல வச்சுக்கோ. நம்ம எப்படி இருப்போம் கேட்டா, அந்த அச்சித்தோட சேர்ந்து அச்சித் அபிசிஷ்டன்னு தேவியம் சொல்ற, அப்படியே ஜந்துவும் அவலோக்கேன்ற எல்லாம் ஒண்ணுத்தோட ஒண்ணு கட்டி கலந்து கட்டி இருக்கணும். எப்படி அந்த மாதிரி இருக்க முடியும், புரிஞ்சுக்க முடியலன்னு சொன்னா, இப்பெல்லாம் சிட்டில தோட்டமே இல்லை, கிராம இப்போ கார்டன் இருக்கும் வச்சுக்கிறோம், நல்ல பீக் சம்மர்ல பார்த்தோம்னா ஃபுல்லா ட்ரையா இருக்கும், ஒன்றும் அதுல பூச்சி போட்டு ஒன்று இருக்காது, புல்லு கூட இருக்காதுன்னு வச்சுக்கிறோம். பார்த்தா வெறும் மண்ணு மட்டும்தான் இருக்கு. ஒரு மழை பெய்யட்டும், எங்கேருந்து வரும் தெரியாது, அவ்வளோ பூச்சி போட்டு வருது, அவ்வளோ புல்லு, இவ்வளோ விஷயங்கள்லாம் வருது. இப்போ இந்த மழை பெய்யறதுக்கு முன்னாடி இந்த உயிரெல்லாம் எங்க இருந்தது, மழை கொண்டு வந்ததுதான் கேட்டா, இல்ல அந்த மண்ணில தான் இருந்தது. நமக்கு ஏன் தெரியலன்னா, அவைகள் பிரபவிக்க முடியாத மாதிரி அந்த மண்ணோட மண்ணா கலந்தே கிடந்தது. மண்ணை நீங்க எங்க வேணா மண்ணுனா அந்த சாயில் சொல்ற, அந்த சாயில் அது எங்க வேணா கொண்டு போய் போடுங்க, ஜலம் கொடுங்க, டக்குனு இல்லதான் ரெண்டு புல்லு முளைக்கும், மொட்டை மாடியில எங்க போட்டாலும் முளைக்கிறது. அப்ப என்ன அர்த்தம் கேட்டலன்னா, அந்த மண்ணில் எப்பவுமே ஜீவராசிகள் இருந்துட்டேதான் இருக்கு, பட் அந்த கண்டிஷன்ஸ் வரச்சேதான் அவைகள் வந்து அது அதுலேருந்து வெளில வருது. தான் தனியில் காமிச்சிக்கிறதே அந்த கண்டிஷன்ஸ் வந்தாதான். அது வரைக்கும் பார்த்தோம்னா மண்ணும் அந்த ஜீவராசிகளும் ஒன்னோட ஒன்று கலந்துட்டு ஒன்று கலந்து கட்டி இருக்கு. அது மாதிரி பிரளய காலத்தில் ஜீவாத்மாக்களும் சரி, இந்த அச்சித்து அச்சித்து எல்லாம் சேர்ந்து கலந்து கட்டி ஒரு ஊர் பேர் தெரியாமல் இருந்துட்டு, பேரும் இல்லை ஊர் ஒன்றும் இல்லை, மாட்டுக்கு இருந்துட்டு இருக்க தெரியாமல். அப்போ கருணையினால சிருஷ்டி பண்ணுறேன், சரி போனால் போகிறது இந்த வாட்டி, ஏன்னா நம்மளை கர்மாலாகிற உற்சாக நீங்கள் இருக்குது, நம்ம பிறந்தால் தான் கர்மாக அனுபவிக்க முடியும், அதனால தான் சிருஷ்டியை பண்ணுறாரு. பண்ணிட்டு என்ன பண்ணுறாருன்னா, இந்த மாதிரி அவசான அப்பப்போ பண்ணி இந்த தர்மத்தை உபதேசிக்கிறதுக்காக வராருன்னு சில சொல்லப்படுது. அதனால் அப்படிப்பட்ட ஜகது உதய விபவ லயலீலா, உதயனா தோற்றம், விபவனம் மெயின்டைன் பண்ணுறது, லயம்னா அழிக்கிறது. பரம் பிரம்ம புருஷோத்தமோ நாராயண பிரம்மாதிஸ்தாவராந்தம் அகிலம் ஜெகத் சிருஷ்டுவா என ரூபேன அவஸ்திதா. பரம் பிரம்ம நாராயணன் சொல்லிட்டார், பட் பிரம்மாவை சிருஷ்டி பண்ணுறார் அப்படிதான் சொல்லியிருக்குன்னு கேட்டால், சத்துர்முக பிரம்மா வந்து ஒரு ஏஜென்ட், அவ்வளோதான். இப்போ நம்மளே எடுத்துருந்தோம், காரியம் நினச்சே இப்போ ஒருத்தர் சொன்னால், ஒரு கதை விஷயம்லாம் சொல்கிறது உண்டு. ஒரு குரு வந்து ஒரு டிசேபிள் ஆத்துக்கு போனார், போனால் குரு வந்திருக்காருன்னு டிசேபிள் ரொம்ப ஒரு சந்தோஷம் ஆகிடுது. சரி வாங்க டீ சாப்பிட்றதா கேட்டார், சரி சாப்பிட்றேன் அப்படின்னா, உடனே கிச்சனுக்கு எடுத்துகிட்டு போனால் டீ எல்லாம் கலந்து கொண்டு வந்து கொடுத்து, நான் போட்ட டீ எப்படி இருக்குன்னு கேட்டார். குரு கேட்டால் சரியாக காதில் வேலைனார், இல்லை இல்லை நான் போட்ட டீ எப்படி இருக்குன்னு கேட்டார். இப்போ டீ நீயே போட்டியாமா அப்படிங்கிற, ஆமாம் நானே தான் போட்டேன். பால் கூட எப்படி இருந்தது இல்லை, இல்லை பால் கடையில் வாங்கினேன். சரி டீ தூள் அதுவும் கடையில் தான் வாங்கினேன், சர்க்கரை கடையில், ஜலம் குழல வருது, அடுப்பு அவன் கொண்டு போட்டாங்க. இப்போ நீ என்ன பண்ணேன்னார், நான் வெறுமை கலந்தேன்,
அப்ப வெறுமை கலந்ததுக்கே நீ பண்ணு சொல்றியே, இவ்வளவு ஃபேக்டர்ஸ் இருக்கச்சேதான் உன்னோட சிஸ்டம் நடந்திருக்க தீ நீ போட்டிருக்க. அது மாதிரி பிரம்மாவுக்கு பெருமாள் முதல்ல எல்லாத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க தெரிந்தா இதெல்லாம் வச்சுக்கோ, இதெல்லாம் வச்சு நீ கன்ஸ்ட்ரக்ட் பண்ண, அதுக்கு மேலதான் பிரம்மாவோட சிருஷ்டி ஆரம்பம். அப்ப அது வரைக்கும் பெருமாள் தான் சிருஷ்டி இதெல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறாரு. ஏன்னா அவருக்கு எங்க தெரியும், அவரே உண்டாக்கப்பட்டவர் தான். அதான் சொல்லிருக்காருங்க, பிரம்மாதி ஸ்தாவர பரியந்தம்னு பிரம்மாவுமே வந்து உண்டாக்கப்பட்டவர் தான். இந்த சம்பிரதாயத்துல பிரம்மாவும் உண்டாக்கப்பட்டவர் தான். அவரை படைச்சு அதுக்கப்புறம் ஒரு ஒர்க் கொடுக்கணுமா இல்லையா, இப்ப ஒருத்தர் வேலைக்கு வச்சுட்டு ஒன்றும் வேலை என்ன பண்றதுனால மேற்கொண்டு இந்த காரியத்தை கவனி அவர்கிட்ட கொடுக்குறாரு. அந்த சிருஷ்டியை தான் பிரம்மா பண்றாரு. ஆதிலேருந்து அவர் பண்ணல. ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும், இதில் சிருஷ்டின்னு கேட்டீங்கன்னா உண்டாக்குறதுக்கு என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, எதுவுமே வந்து நத்திங் கேன் பி ப்ராட் ஃபோர்த் இன்டு எக்ஸிஸ்டன்ஸ் ஃப்ரம் நத்திங். ஒரு பானை பண்ணணும்னா மண்ணு தான் பானையாரு. அப்போ மண்ணு வந்து எங்கே இருக்கணும், மண்ணை எங்கேருந்து உண்டாக்குறோம்னா மண்ணை எங்கேருந்து உண்டாக்கல, மண்ணு ஏற்கனவே இருக்கு. அது மாதிரி நம்மளும் சரி, இந்த அச்சித்தும் சரி, பிரபஞ்சமும் சரி, எப்ப இருந்துட்டே தான் இருக்கு. அப்ப உண்டாக்குதல் என்னன்னு கேட்டா முதல்ல லயத்தை புரிஞ்சுக்கணும். லயம் தான் என்னன்னு கேட்டா மொத்தம் எல்லாம் ஒரு கிராஸ் ஃபார்ம்ல இருக்கணும். அந்த கிராஸ் ஃபார்ம் போய் எல்லாம் சூக்மமா உடஞ்சி கடைஞ்சி ஒரு பில்டிங்க்கு வச்சுக்கணும். சில சமயம் பழைய இடிச்சுட்டு புதுசு கட்டுறா, பழசா ஒன்று இருந்தா இல்லையா அந்த இடத்துல. அப்ப அதை மொத்தம் தரமட்டம் ஆக்கினப்புறம் ஒண்ணுமே இல்லாம போயிட்டேன்னா அந்த உடச்ச தூணா இருக்கா இல்லையா, அதுதான் வந்து லயம். திருப்பி என்ன கேட்டலாம், அதை கொண்டு புதுசாக நிர்மாணம் பண்றது. அப்ப சிருஷ்டினா என்னன்னு கேட்டீங்கன்னா லயம் அடைஞ்சதை திருப்பி எக்ஸ்பேண்ட் பண்றது சிருஷ்டி. அப்படி எக்ஸ்பேண்ட் அடைஞ்சு திருப்பி கான்ட்ராக்ட் பண்றதா லயம். அப்ப நமக்கு என்ன சிருஷ்டி, நம்மளை உண்டாக்குறாங்கன்னு சொன்னா நம்மளை உண்டாக்கின பெருமாள் நம்மளை உண்டாக்கல, நம்மளும் அவனதான் நித்தியம், அவனும் நித்தியம் நம்மளும் நித்தியம். நமக்கு என்ன பண்றாலும் நமக்கு இந்த அச்சித்தோட கரெக்டா யோசனை பண்றான். நம்மளும் இப்போ முன்ன சொன்ன மாதிரி மண்ணோட மண்ணாக கலந்தான் இருக்கும், ஆனாலும் நம்ம சரீரம் ஒன்று கொடுக்குறோம் இல்லையா, அதுதான் சிருஷ்டி. நம்ம கர்மாவுக்கு அனுகுணமாக ஒரு சரீரத்தை கொடுக்கறதா நம்மளை பார்த்து சிருஷ்டி அந்தந்த இதில். அப்போ பிரம்மாவை உண்டாக்குற ஸ்தம்ப பரியந்தம்னா ஈவன் த டைனியஸ்ட் ஃபார்ம் ஆஃப் லைஃப்னு வச்சுக்கணும். அது வரைக்கும் சிருஷ்டி பண்ற பண்ணிட்டு என்ன பண்ற, ஸ்வேன ரூபேன அவஸ்தித்தா, இவ்வளவும் பண்ணிட்டு தான் தானாகவே இருக்கார். அவருக்கு ஒன்றும் இந்த சிருஷ்டினால ஒன்றும் சேஞ்சஸ் கிடையாது, தான் தானா இருந்துட்டு. பிரம்மாதி தேவ மனுஷியானாம் தியான ஆராதனாதி அகோச்சரஹாபி, பிரம்மா பக்கத்திலே தான் இருக்கார், வெரி க்ளோஸ். இப்ப பார்த்துட்டு வச்சுங்க, அதை மனுஷன் சொன்ன மாதிரி ரொம்ப க்ளோஸா இருந்தா கூட பிரம்மாக்கும் அவர் அகோச்சரனா இருக்கார். அபார காருண்ய சௌசீல்ய வாத்சல்ய ஔதாரிய மகோதரி. ஆனா பரத்தம் சௌலபியம் சொல்லுவோம், பரத்தமோ சௌலபியமோ எப்பயுமே ஒரு டென்ஷன் இருக்கும். பரமா இருந்தா சௌலபியத்தை வச்சுக்க முடியாது, சுலபனா இருந்தா பரத்தம் தெரியாது. நம்ம நம்மளுடைய உபதேசங்கள் நம்ம ஏன் பசங்களுக்கு போய் சேர மாட்டேன்றதுன்னா, நம்ம எப்பயுமே சுலபமாவே இருந்துருக்கோம். 90% கொஞ்சிட்டு 10% மட்டும் நம்மளுடைய இதை காட்டுறோம் வச்சுக்கோ, சரிபடாது. சரிப்போ அம்மா அதை சும்மா சொல்றன்னு பசங்க போயிடும். அதே ரொம்ப கோவம் கராளா இருந்துட்டு அப்ப கேட்கணும் இல்லை, அப்ப மட்டும் கேட்கமான்னு கேட்காதீங்க, பசங்க எப்படி தான் கேட்க போறது இல்லை, இதனால கேட்கறதுக்கு சான்ஸ் ஜாஸ்தி. அப்போ அதாவது ரொம்ப அன்பை புகழ்ந்துட்டு கூடவே இருந்துன்னு சொன்னால் ஒரு விஷயமானது எடுபடாது. அப்போ அந்த உபதேசத்துக்கு லெவல் மெயின்டைன் பண்ணணும், மேலேருந்து கீழே தான் உபதேசம் போகணும், சமமாக போக முடியாது. அப்போ பரத்துவத்தை மெயின்டைன் பண்ணோம், சொல்லப்பேத்து மெயின்டைன் பண்ணோம், இது பெரிய சேலஞ்சு. நிறைய பேர் அதை ஃபெயில் ஆகிடுவாங்க. ஒன்று ரொம்ப சுலபமாக அத்தியந்த அழுத்தான். அப்போவும் ஒரு பிரின்ஸ்பால் அப்படி தான் இருந்தது காலேஜில், பையன் மேலே தோலில் கைப்பட்டு போனால் பையன் என்ன மதிப்பா பிரின்ஸ்பாலை, பிரின்ஸ்பால் பிரின்ஸ்பலாக இருக்கணும், அப்போ தான் பையனுக்கு பயம் ஏற்படும். அவர் மட்டும் ரொம்ப கேஷுவலாக்கு சொல்லி அவனை டீ சாப்பிட்டும் பயந்தார்னா ஒரு பையன் மதிக்கலை. அப்போ நம்ம மிஸ்டேக் பண்ணக்கூடாது. சௌலபியமாக இருக்கும் குணமாக இருந்தால் கூட பரத்தத்தை கொஞ்சம் அப்படி வச்சுக்கணும். அதாவது எம்பிரமாண்டம் நித்தியம் பேலன்ஸ் பண்ணுறோம். பரத்தம் சௌலபியம் பரத்தமாக சிருஷ்டி பண்ணச்சு. சௌலபியம் எதுக்குன்னு கேட்டதுன்னா ஸ்வேர் ஸ்வமேவ ரூபம் தத்த சஜாத்திய சம்ஸ்தானம் ஸ்வஸ்வஸ்வபாவம் அஜகது ஏவ குருவன் தேஷு தேஷு லோகேஷு அவசீரிய அவசீரிய தைஹி தைஹி ஆராதித. அப்படியே இருந்துடாம தான் சிருஷ்டி பண்ண லோகத்தில் அவனை வந்து இருக்கான். நம்ம பண்ண தலியை நம்மளே சாப்பிட்ற மாதிரி நம்ம அர்த்தவாலக்காக மட்டும் பண்ணிட்டு சாப்பிடுவோம்னு சொல்லாம அவனே என்ன பண்ணுறான் அந்த லோகத்தில், சரி லோகத்துல தான் வந்து இருக்கான், நம்மள மாதிரி வந்து பிறக்கவனை கேட்டால் நம்ம தான் பிறக்கல, அவனுடைய குணங்கள்லாம் அவனுடைய குவாலிட்டிஸை ஒன்றும் விடாம அப்ராக்கிருத்தமாகவே இருக்கான். நமக்கு அப்படி தோன்றது பிராக்கிருத்தமானு சொல்லிட்டு பட் அப்ராக்கிருத்தமாவே இருந்துட்டு என்ன பண்றான், தைகி தைகி ஆராதித. அந்தந்த சமயத்துல தோன்றி அவாவாளுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்குறான். சில பேருக்கு அதிர்ஷ்டம், நம்ம இப்ப பிறந்திருப்போம் நமக்கு தெரியாம இருக்கலாம். கிருஷ்ணாவதாரம் பண்ணப்ப சில பேர்லாம் அவன் கூடவே இருந்துட்டு அவனுக்கு
கூடவே இருக்க பாகியம் அவளுக்கு கிடைச்சது. அடுத்த அது அந்த இது இல்லாதப்ப அர்ச்சாவதாரத்தில் நம்ம அனுபவிச்சுருக்கோம். ஆக்சுவலி நம்மளோட அதினத்தில் தான் இருக்கான் பெருமாள். நம்ம போட்டால் தான் அவனுக்கு சாதம். அந்த மாதிரி அதை எதிர்பார்த்து நம்ம மாட்டி இருந்துருக்கோம். இதுனா அவனுடைய ஒரு சௌலபியத்தை கொடுக்கறது. தத்த திஷ்டானுரூபம் தர்மார்த்த காம மோக்ஷாக்கியம் ஆக்கியம் பலம் பிரயச்சன்னு மொத்தத்தையும் கொடுக்கறது எம்பெருமான் தான். இந்த லௌகீக விஷயமா இருந்தாலும் சரி, இத்தர பலமாக இருந்தாலும் சரி, மோட்சமாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் அவள் என்ன கேட்டாலும் கொடுக்குறான். நம்மளும் நினச்சிக்கலாம் என்ன அவளை உங்களை மோட்சத்தில் ஆசையே இல்லையா அப்படின்னு சில பேர் பார்த்து நான் சொல்லலாம். பகவானே அதை பெருசாக எடுத்துக்கல, இருந்தாலும் என்ன ஆராதிக்கிறான், அதனால அவனும் என்னோட பக்தன் அப்படிங்கிறான். அவனும் காமியத்துக்காக பெருமாள்கிட்ட போனாலும் பெருமாள் வந்து தன்னோட பக்தன் தான் சொல்கிறான். இப்போ பெருமாள்கிட்ட போய் விஷயத்தை கேட்கலாமான்னா பெருமாள் ஒன்றும் அப்ஜெக்டே பண்ணல, ஒன்றுமா கேளு. அது ஒரு ஸ்டேஜ், அடுத்த ஸ்டேஜ் வர வரைக்கும் அதை இது பண்ணணும். இதையா போய் கேட்க வந்து சொல்லிட்டு வச்சுக்கோ, அப்புறம் அதுவும் வரமா வராமல் போயிடுவான் கோவிலுக்கு. அதனால என்ன பண்ணுறாங்க, எதை கடனும் கொடுக்கறது ரெடியாக இருக்கு. அவனும் என்னோட பக்தன் தான் அப்படிங்கிறது. பூபார அவதாரண அபதேசேன அஸ்மதாதினாமப்பி சமாசீனத்வாய அவதீரிய உர்வியாம் சகல மனுஜ நயன விஷயதாங்கத. பாஷ்யக்காரர் வந்து ஆக்சுவலாக பெரிய போயட், அவர் கத்தியம் தான், பத்தியமே பண்ணல, போயிட்ரியே பண்ணல. இருந்தாலும் அவரோட கத்தியமே வந்து பார்த்தீங்கன்னா அழகாக போயிட்ரியமாக இருக்கும், படிக்க படிக்க ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். சகல மனுஜ நயன விஷயத்தான் கதா. நம்மளை மாதிரி போட்டு எழுதியிருக்கார் அவர் வந்து. இப்போ நம்மளை நம்ம ரைஸ் பண்ணிட்டார் நம்மளோட ஸ்டேட்டஸை, அவர் தன்னை இறக்கின்னு இருக்கார். அஸ்மதாதீனாம் அப்படி நம்மளை மாதிரி இருக்கிறவர்களுக்கும் எம்பரமான நெருங்கணுமா இல்லையா. இப்போ நம்ம கிருஷ்ணாவதாரம் நடக்கல வச்சுருந்தோம். இப்போ பஜனைக்கு இப்போ யார் இது சொல்லுங்கோ, கிருஷ்ணனை தான் பஜனை பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ராமாவதாரம் ஆச்சு, இப்போ யாரை பஜனை பண்ணுறது? இப்போ அவனோட லீலைகள்லாம் கழிச்சுட்டு இருக்கோமா இல்லையா, அது நம்ம கிடைக்காம போயிடும். அதை கேட்கறதுக்கு ஒரு ஸ்ரீமத் பாகவதம் வந்திருக்காரு எவ்வளோ. அதனால நமக்கும் அஸ்மதாதீனம் அப்படி சமாசீனத்துவாய, சமாசிரயனம்னாலே சென்று அடைதல் அர்த்தம், நன்றாக சென்று அடைதல் அர்த்தம். அதான் நம்ம சம்பிரதாயத்தில் சமாசிரயனம் வச்சுருக்கோம். குருவை குருக்கிட்ட போய் அடைந்து குருவை அடைதல் தான் சமாசிரயம். அவதீரிய உருவியாம் சகல மனுஜ நயன விஷயத்தான் கதகா. சகல மனுஜ ஏழு எளியான சொல்ற, அதாவது எல்லாருக்கும் இஸ் ஓப்பன் ஃபார் ஆல். அந்த விதத்தில் எந்த வித்தியாசமும் கிடையாது. புருஷன், ஸ்திரீ, குழந்தை, பெரியவன், இந்த ஜாதி அந்த இதுவும் கிடையாது. எல்லாருடைய நயன விஷயத்தான் கதகா, எல்லாருடைய பார்வைக்கும் சாட்சாத்தான் நிற்கிறான். எல்லா இடத்துலையும் எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாமல் பராபர நிக்கில ஜென்ம மனோ நயன ஹாரி திவ்ய சேஷிதானி குருவன்னு பர அவரை பீஷ்மர் இருந்தார். அவர் தத்துவஞானி, எம்பெருமானம் வந்து பரனாவே வச்சுட்டு இது பண்ணார். கோபிகா ஸ்ரீகள்லாம் இருந்தார் அவர் ஆளுநர். அவளுக்கு அந்த கிருஷ்ணன் இஷ்டையா இருந்தது. இப்போ அவளுடைய மனசு நயனம் ஹாரி அப்படின்னா அதை அபகரிக்கிற மாதிரி, மனோஹாரின்னா மனோஹரகனா மனசை அபகரிக்கிறது, நயனஹாரி அப்படி திவ்ய சேஷிதங்கள்லாம் பண்ணார். இன்னைக்கு நம்ம கிருஷ்ணன் வெண்ண தெரிந்ததெல்லாம் அவங்க வச்சு நம்ம அதை பற்றி சுதி பண்ணிட்டு இருக்கோம். அதெல்லாம் பண்ணிட்டு பூதநாசகட யமலார்ஜுன அரிஷ்ட பிரளம்ப தேனுக காளிய கேஷி குபலையார்பீட சானூர முஷ்டிக முஷ்டிக தோசல கம்சாதி மிகத்திய பூமியினுடைய பாரத்தை இது பண்ணதுக்கு அவதரிச்சார். அவதரிச்சப்ப எல்லாரையும் வந்து சம்ஹாரம் பண்ணிட்டு அனவதிக தயா சௌஹார்த அனுராக கர்ப்பாவலோகனா ஆலாபாந்தி விஸ்வம் ஆப்யாயன்னு நிரதிசய சௌந்தரிய சௌஷீல்ய சௌஷீல்யாதி குணகன ஆவிஷ்காரேன அக்ரூர மாலாகாராதின் பரம பாகவதான் கிருத்துவா. தன்னுடைய அந்த கர்ப்பவாசம் பண்ணி கிருஷ்ணா அவதரித்ததுனால நிறைய பக்தால உண்டு பண்ணான். டேரக்டா நிறைய பக்தால உண்டு பண்ணி யாருன்னு கேட்டால் மாலாகாரர்லாம் நடந்திருக்கா, அவெல்லாம் பரம பாகவதான் கிருத்துவா பாண்டு தனைய யுத்த புரோத்சாக வியாஜேன. சாஸ்திரத்தை கொடுக்க முடிவு பண்ணியாச்சு. இப்போ சாஸ்திரத்தை கொடுக்கறதுக்கு அவரே தக்கம் தந்து பேர் பண்ண என்ன பண்ணார், பாண்டு தனியை யுத்த புரோத்சாகனம். பாண்டு தனியன்னா அர்ஜுனன், இந்த இடத்துல ஸ்பெசிஃபிக்காக அவனை யுத்தம் பண்ணுறதுக்கு புரோத்சாகம் பண்ற மாதிரி ஒரு வியாஜம். சில பேர் கேட்குறா கிருஷ்ணனுக்கு அர்ஜுனனை சண்டை போடுறதுனால தானே, அதுக்கா 18 அத்தியாயம் சொல்லிட்டு இருப்பாங்க, எதுக்கு இவ்வளோ ஸ்லோகங்கள் சொன்னோம். கிருஷ்ணன் வந்து அர்ஜுனன் கிட்ட சண்டை போடணும்ப்பா, வேற வழி இல்லை சொல்லிட்டு போக வேண்டியதுன்னு கேட்டால் அவருக்கு தான் அர்ஜுனில் சண்டை போட வைக்கிறது பெரிய வேலை இல்லை. நமக்கு இந்த சாஸ்திர மருந்து கிடைக்கணும், அதுக்கு ஒரு ரைட் பிளேஸ் பண்ணும், ரைட் கான்டெக்ட் பண்ணும். ஏன்னா உபதேசத்தை சும்மா கொடுத்தா யாரும் எடுத்துக்க மாட்டான். உட்கார் நான் நல்ல விஷயம் சொல்கிறேன்னு சொல்லுங்க, வர மாட்டேன் எல்லாம் போயிடுவேன். அதனால அது ஒரு வியாஜம்,
அப்படி ஒரு சீன் கிரியேட் பண்ணி அந்த இடத்துல அர்ஜுனனுக்கு ஒரு டெஸ்பாண்டன்சி வந்து, இவரே தான் டெஸ்பாண்டன்சி கிரியேட் பண்ண போறாரு, பார்க்க போறோம் பண்ணி இல்லையா. வியாஜேன பரம புருஷார்த்த லக்ஷண மோட்ச சாதனத்தையா வேதாந்தோதிதம் ஸ்வ விஷயம் ஞான கர்மானுகிரகீதம் பக்தி யோகம் அவதாரயாம. என்ன தாத்திரம் கிடல, பக்தி யோகத்தை சொல்ல வந்தார். அந்த பக்தி யோகத்துக்கு ஞான கர்ம ரெண்டும் வந்து அனுகிரகீதம், அதுக்கு அங்கமா இருக்கும். கர்மயோக, ஞான யோக, பக்தி யோக. என்னது இது? வேதாந்த உதிதம். தானே சொல்லல, வந்து கிருஷ்ணனை கீதையில பார்க்க போறோம், இப்படிதான் பெரியவாளா சொல்றான்னு சொல்ல போறது. அவரு சாதுக்கள்லாம் இப்படிதான் சொல்றான். நான் சொன்னாலும் எதுக்காத நல்லவாளும் இது தான் அங்கீகாரம் பண்றான்னு சொல்ல போறேன். அப்ப இட் ஹேஸ் மோர், அந்த இதுக்கு ஒரு கிளைம்க்கு நிறைய இது கொடுக்கறது. வேதாந்த உதிதம் முன்னாடி சொன்னோம், உபநிஷத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் கீதையில சொல்லியிருக்காரு. வேதாந்த உதிதம் பரம புருஷார்த்த லட்சண மோக்ஷ சாதன தையா. இது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு கீதா ஃபார் மேனேஜ்மெண்ட், கீதா ஃபார் ரிலீசிங் டென்ஷன், எதுக்குதான் கீதா எழுதுகிற வச்சுக்கோங்க, யோகா எழுதுகிற மாதிரி எல்லாத்துக்கும் கீதா எழுதிட்டுருக்காங்க. கிருஷ்ணனுக்கு வேலை இல்லாமல் வந்து கீதா சொல்லியிருந்தாரா? அவர் சொன்னது மோட்சத்துக்காக தான் கீதா சாஸ்திரம் வந்தது. மோக்ஷ சாதன தையா கீதையில சொல்லப்பட்டது பக்தி யோகம். பக்தி யோகம் கேட்டால் மோட்சத்துக்கு தான் வழி. அதை விட்டுட்டு இன்றைக்கி எல்லாரும் பைசா பண்ணுறதுக்காக எல்லாம் எதை எடுத்தாலும் கீதா வீட்டு மேனேஜ்மெண்ட்டு இதெல்லாம் கண்ணு கண்டிப்பாக சொல்லலை. அதனால சொல்கிறீங்க மோக்ஷ சாதன தையா, மோக்ஷத்துக்கு சாதனமாக இருக்கக்கூடிய பக்தியை சொல்லதுக்காக வந்தது தான் இந்த கீதாசாஸ்திரம். தத்ர பாண்டவானாம் குருநாம் செய்யுஷே பிராரப்தே ச பகவான் புருஷோத்தமாக சர்வேஸ்வரேஸ்வரோ ஜெகத் உபகிருதி மர்த்திய ஆசிரித வாத்சல்ய விவசாய பார்த்தம் ரத்தினம் ஆத்மாவஞ்ச சாரத்தின் சர்வலோக சாட்சிகம் சகார. பாண்டவர்களுக்கும் குரு கௌரவர்களுக்கும் நடக்கக்கூடிய யுத்தத்துல ஆரம்பிச்சப்ப பகவான் என்ன பண்ணான், அவன் யாரு? புருஷோத்தமஹ, சர்வ ஈஸ்வர ஈஸ்வரஹ. சாமான்யமா ஈஸ்வரன் சொன்னா வச்சுக்கோங்க, நிறைய பேருக்கு ஈஸ்வரன்றது இருக்கு. குபேரனை கூட ஒரு இதுல ஈஸ்வரன் பேர் உண்டு. ஈஸ்வரன்னா லார்டுன்னு அர்த்தம். அதனால அவனுக்கு ஸ்பெசிபிக்கா சொல்றதுக்காக சர்வ ஈஸ்வர ஈஸ்வரஹ, நீ லோகத்துல எவ்வளவு ஈஸ்வரன் சொல்றியோ அவ்வளவு ஈஸ்வராளுக்கு ஒரு ஈஸ்வரன். என்ன பண்றான், பார்த்தம் ரத்தினம் ஆத்மானஞ்ச சாரத்தியம். பார்த்தனை தேர்ல உட்கார வச்சு தான் தேர் ஓட்டுறது. இது லோகத்துல நம்மளால முடியாத ஒரு காரியம். அதாவது நம்மளோட அகங்காரத்தை விட்டாதான் இன்னொருத்தருக்கு முதல் கைங்கரியம் பண்ண முடியும். ஒருத்தர் என்ன பண்ண பரிபாஷையில் என்ன பேசுவார், அடியேன் அடியேன் நிறைய சொல்லிட்டு இருப்பார். அப்போ என்ன பண்ணார், கோவிலுக்கு போனார். கோவிலுக்கு போனா அங்க ஏதோ ஒரு உற்சவம் நடந்துட்டு வச்சுக்கணும். இப்போ அந்த அர்ச்சகர் ஏதோ ஒரு காரியம் பண்ணிட்டு இருக்கார். இப்போ அடியன் தாசன் இருந்தால் அடியே அடியன் தாசன் அப்படின்னார். ஏதோ ஒரு காரியம் டக்குன்னு அவர் பிஸியாக இருக்கார். சுவாமி எப்போ கொஞ்சம் கொண்டு வரங்க அப்படின்னார். இவர் கொண்டே பயங்கர ஈகோ, ஏன்னா இது இது நான் பண்ணுறதா, இதுக்கு அடியன் தான் கிடச்சினா அப்படின்னாரு. இதுக்குன்னு அடியன் சொல்லு, நான் தான் கிடைச்சேன்னு சொல்லிக்கலாம். இதுக்குன்னு அடியன் தான் கிடைச்சேன்னு சொல்லுமா, நம்ம பேசுறது ஒன்றா இருக்கு அடியன் தாசன்னு. ஆனால் அது மைண்டில் ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம், இந்த ஸ்வரூபத்துலேயும் இருக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆனால் வாக்கு ஈஸியாக வருது அடியன் அடியன்னு சொல்லிட்டு இருந்தவரை. அது மாதிரி அதுக்கு நான் தான் கிடைச்சேன்னு சொல்லலாம். அவர் அடியன் தான் கிடைச்சினாலும் அப்படின்னா அதுக்குன்னு அடியன்னு சொல்லணும்னா. அது மாதிரி என்ன பண்ணா, பகவான் சௌரபியத்தை காட்டுறதுக்காக அவனை தேர்ல உட்கார வச்சு தான் தேர ஓடினார். ஏவம் அர்ஜுனஸ்ய உத்கர்ஷம் ஞாத்வாபி ஒரு கோடு விட்டு போயிட்டு சர்வலோக சாட்சிகம். ஏதோ பிரைவேட்டா அந்த வேலையை பண்ணல. இப்ப நிறைய பேர் கூட பாருங்க, யாருக்கும் தெரியாம சரி நான் சர்வீஸ் பண்ணேன்னு பண்ணிட்டு போலாம். சர்வலோக சாட்சிகம் இனிமேல் வரப்போகிற யுகங்கள்லாம் அதை பற்றி பேசிகிட்டு இருக்க போகிறார். அது மாதிரி எல்லாருக்கும் பார்க்குற மாதிரி தன்னை அவன் வந்து சௌலபியமாக கீழே தாழ்த்திட்டு அர்ஜுனனுக்கு ஒரு சைஷ்யத்தை பகவான் கொடுத்தார்ன்ற. ஏவம் அர்ஜுனத்தை உத்கர்ஷம் ஞாத்வாபி சர்வாத்மனா அந்தோ திருத்தராஷ்டிர சுயோதன விஜய புபுத்தையா சஞ்சயம் பப்பச்ச. அதாவது அன்புன்னு இருக்கே லவ்ன்னு இருக்கே அது வந்து நம்மளை நிறைய வாட்டி கண்ணை மலைச்சிடுறது. நமக்கு நல்லது கெட்டது தெரிஞ்சால் கூட அஃபெக்ஷனால் என்ன ஆகிடும்னு கேட்டால் நம்மளால் அதை இது பண்ண முடியல. கண்டிக்கிறது நிறைய பயப்படுறா, ஐயோ நான் வந்து கண்டிச்சேன்னா குழந்தைக்கு எப்படி இருக்கும் தெரியாது அப்படின்ட்டு. கண்டிப்புன்றது ரொம்ப அவசியம். துரியோதன் வந்து இப்போ திருதராஷ்டிரம் வந்து என்ன சொல்கிற, நாட் சர்வாத்மா அந்த ஹேண்டர். இது வந்து இது ஒரு கண்ணு தான், பட் மனக்கண்ணு ஒன்று சொல்லுவார். உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு கண் தான் ஞானக்கண். இந்த சக்ஷஸ் வந்து நம்ம ஆக்சுவலாக மெத்தியில் தான் பண்ணிட்டுருக்கு. பாதி நேரம் முக்கால் நேரம் பார்த்தீங்கன்னா ஐந்து கண்ணு மிஸ்லீட் பண்ணிட்டுருக்கு. பட் உள்ளுக்குள்ள அந்த ஞானக்கண் இருக்கு இல்லையா, அதுதான் நம்மளை வந்து கைட் பண்ணுறது ப்ராப்பராக கான்சியஸ்னஸ். இப்போ சர்வாத்மனா அந்தகன் சொன்னதுனால திருதராஷ்டிரம் நாட் ஓன்லி மெட்டீரியலி பிளைண்ட் ஸ்பிரிச்சுவலி பிளைண்டாக இருக்கு. அர்ஜுனஸ் உத்கர்ஷம் இப்படி ஏவம்னா இவ்வளோ தூரம் சொல்லியிருக்காரு. அப்படிப்பட்ட பகவான் இறங்கி வந்திருக்கான், அர்ஜுனனோட இருக்கான், திருதராஷ்டிரம் தெரியும், ட்ரேசஸ் தெரியும். ஏவம் ஞாத்வாபி தெரிஞ்சிட்டும்
ரொம்ப தன் பையன் மேல இருக்கக்கூடிய ஒரு அன்புனால கேட்கறான் சஞ்சயனை பார்த்து. கேட்க போறான் சுயோதன துயோதன சுயோதனன் ரெண்டு பேர் இருக்கு அவனுக்கு. விஜய முகுத்தையா சஞ்சயம் தப்பச்ச, அவன் ஜெயிக்கணுமேனு ஒரு ஆர்வத்துல சஞ்சயனை பார்த்து கேட்க போறான். முதல் வசனம் ஆரம்பிக்க போறது இப்போ சாண்டிங் இப்போ பண்ணலாமா கடைசியில் பண்ணலாமா? இப்போ பத்து விஷயமா சொல்லலாமா? இப்போ சொல்லலாமா? இப்போ நான் ஒரு வாட்டி சொல்லலாம், நீங்கள் ரெண்டு வாட்டி சொல்லுங்கள். பத்து பத்து பத்தியம் மட்டும் பார்ப்போம். ஃபஸ்ட்டு சாப்டர் திருதராஷ்டிர உவாச்ச. தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே சமவேதா யுஜுத்ஸவஹ. மாமகாஃ பாண்டவாஶ்சைவ கிம குர்வத சஞ்சய. சஞ்சய உவாச த்வா து பாண்டவானீகம் யூதம் துர்யோதனஸ்ததா ஆச்சார்யம் உபசங்கம்ய. பஷ்யைதாம் பாண்டுபுத்ராணாம் ஆச்சார்ய மஹதீம் ச மூம். ீமாஜுனசமாயுதி யுதானோ விராடஶ்ச. த்ருபதஶ்ச மஹாரதஃ. த்ருஷ்டகேதுஶ்சேகிதானஃ. காஷிராஜஶ்ச வீர்யவான். குருஜித் குந்தி போஜஶ்ச. ஷைப்யஶ்ச நரபுங்கவஃ. யுதாமன்யுஶ்ச விக்ராந்த. உத்தமௌஜாஶ்ச வீர்யவான். சௌபத்ரோ த்ரௌபதேயாஶ்ச. ஸர்வ ஏவ மஹாரதாஃ. அஸ்மாகம் து விசிஷ்டாயே. தாம் நிபோத த்விஜோத்தம. நாயகா மம சைன்யஸ்ய. சம்யார்த்தம் தான் ப்ரவீமிதே. பவான் பீஷ்மஶ்ச கர்ணஶ்ச. பவான் பீஷ்மஶ்ச கர்ணஶ்ச.
கிருபஷ்ச சமிதிஞ்ஜய. அஸ்வத்தாமா விகர்ணஸ்ச. நானாஸ்திரப்ரஹரணாஹ. அபர்யாப்தம் ததஸ்மாகம். பலம் பீஷ்மாபிரக்ஷிதம். பர்யாப்தம் த்விதமே தேஷாம். பலம் பீமாபிரக்ஷிதம். முதல் சொல்றது போல திருதராஷ்டிர உவாச்ச. உவாச்சன சொன்னான், கூறினான், கேட்டான். என்ன கேட்டான்? தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே சமவேதாக யூத்தவ மாமகா பாண்டவாச்சேவ கிம் அகுர்வத சஞ்சய. சஞ்சய தான் அந்த இடத்துல வெளிச்சொல். ஹே சஞ்சய, கிம் அகுர்வத, என்ன செய்தார்கள்? யாரு? மாமகாக பாண்டவாக ச ஏவ. மாமகாக பாண்டவாகன்னு சொன்னதுனாலேயே அவன் பக்ஷபாத்தி ஆயிட்டான். என்ன என்னோட பசங்க மாமகாக அவன்னா, கௌரவாலாம் என்ன சேர்ந்தவா, பாண்டவாலாம் வேற யாரோ மாதிரி கேட்குறான். இவன் தம்பி பசங்க தான், இருந்தாலும் பாண்டவாக. நான் சொத்து தண்டை சண்டை வந்துட்டு வச்சுக்கோ, போட்டு போயாச்சுனா அப்போ நீ வேற நான் வேறு தானே, அப்போ போய் என் தம்பி சொல்லிட்டு பண்ண ஏதாவது அப்போ ஒரு நான் ஒரு இதுன்னு சொன்னேன். மாமகாக பாண்டவாசியில் கிம் அக்குருவா சார் அப்படின்னு கேட்குறான். ஏன் இந்த சந்தேகம் வருது எனக்கு? போருக்கு போனால் போகிறது தானே பண்ண போகிறேன், சண்டைக்கு போனவா, அப்போ நான் டீ காஃபி சாப்பிட்டுட்டு போகிறேன், சண்டை தான் போட போகிறேன். ஆனால் டவுட் வருது, ஏன்னா இவன் சண்டை போன சண்டை போடுறதுக்கு போன இடம் இருக்கு பாருங்க. சில இடத்துக்கு சில விசேஷம் உண்டு, அது தர்மக்ஷேத்திரம். தர்மக்ஷேத்திரே குருக்ஷேத்திரே, ஏதோ இடத்துக்கு சண்டை போடல. தர்மக்ஷேத்திரே குருக்ஷேத்திரே, குருக்ஷேத்திரம் இடத்துக்கு பேரு. அது எப்படிப்பட்ட இடம்? தர்மம் விளைந்த இடம். அந்த தர்மம் விளைந்த இடமாச்சு. ஒருவேளை பாண்டவாளுக்கு புத்தி மாறிவிட்டோம் நம்ம, இவன் பசங்களுக்கு மாறன்னு தெரியும் உனக்கு. ஒருவேளை அவளுக்கு புத்தி மாறி, சரி நாங்கள் சண்டைக்கெல்லாம் வரல, 5 கிராமம் கொடுத்தா போகணும்னு வாங்கிட்டு போனாலா, அவன் டவுட் வந்துடுது உனக்கு. லாபம் தானே, பசங்க எல்லாரும் உயிரோட இருப்பா. அதனால நான் கேட்குறேன், தர்மக்ஷேத்திரே குருக்ஷேத்திரே சமவேதாக யூத்தவா. யூத்துனா யோத்து விச்சு, சண்டை போடுறது ரெடியாக இருக்கவன். சமவேதான் எல்லாம் அரே லைனாக இருக்கான், ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் சம் சிக்னல். அவ்வளோதான். அப்படி இருக்கிறவா என்ன பண்ணாலும் கேட்குற தாப்பர் என்ன கேட்டீங்கன்னா, தர்மக்ஷேத்திரமாக இருக்கபடியால் பாண்டவாலாம் யுதிஷ்டன் அவளுக்கு தலைவன், அவெல்லாம் தர்மத்தில் இருக்கிறவா. ஆனால் ஒருவேளை தர்ம சிந்தனையாக இருந்துட்டு வேற ஏதாவது முடிவு எடுத்திருக்கலாம் அப்படின்றதுக்காக முதல்ல மாதிரி டவுட்டோட கேட்குறான், என்ன பண்ணான்ட்டு. சஞ்சய உவாச்ச. சஞ்சயன் வந்து இதுக்கு, சஞ்சயனுக்கு ஒரு திருஷ்டி இது உண்டு, ஒரு கிஃப்ட் ஆஃப் இது. நடந்ததை வந்து அவன் அப்படியே இன்னைக்கு நம்ம லைவ் ஸ்ட்ரீம் பார்க்குற மாதிரி அவன் லைவ் ஸ்ட்ரீம் பார்த்து துரியோதனுக்கு ரன்னிங் கமெண்ட் கொடுத்துட்டுருக்கான். திருதராஷ்டிரன் கொடுத்துட்டுருக்கான். இதில் ஏ ஸ்மிருத்தின்னு சொன்னதுக்கு தாப்பிரன்னு கேட்டேன்னா, வியாச ஸ்மரிச்சுன்னு எழுதுறாரு, அதனால இது ஸ்மிருத்தின்னு பேர். அதனால தான் பகவான் உவாச்சன் இருக்கு. பகவான் சொன்னான், அர்ஜுனன் சொன்னான்னு வியாசரான இருந்த மகாபாரத்தை எழுதிச்சு அதை ஸ்மரிச்சுன்னு பண்ணதுனால அதுக்கு ஸ்மிருத்தின்னு ஒரு அப்படின்னு அந்தர்பகமாக இருக்குது. அப்போ சஞ்சய் உவாச்சன், திருஷ்டுவாத்து பாண்டவானைக்கம் வியூடம் துரியோதனஸ்ததா ஆச்சாரியம் உபசங்கம்ய ராஜா வசனமப்ரதி. சில சமயம் பாடி லாங்குவேஜில் சில விஷயங்கள் காட்டி கொடுத்துரும். சண்டைக்கு ரெண்டு பேர் போகிறாங்கன்னா நேச்சுரலாக கூட பார்க்குறோம், யார் ஜெயிக்கிறோன்ற தீர்மானமாக இருக்காலோ அவள் ரொம்ப கொஞ்சம் கூலாக தான் இருப்பாள். தோற்றுடுவோமோன்னு பயம் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா பாடி லாங்குவேஜ் ரொம்ப வீக்காக இருக்கும், டென்ஷனாக நர்வஸ்னஸ்லாம் டிஸ்பிளே பண்ணுவான். அது மாதிரி துரியோதனம் பண்ண படையை பார்த்துட்டு திருஷ்டுவாத்து பாண்டவானிக்கம் வியூடம், வியூடம்னா அந்த ரெடியாக இருக்கிற அந்த பாண்டவானிக்கம்னு அவனுடைய அந்த அநீக்கத்தை பார்த்துட்டு ஆர்மியை பார்த்துட்டு துரியோதனக ததா, அப்பொழுது ஆச்சாரியம் உபசங்கம்ய
உபசங்கம் என அடைந்து ஆச்சாரன் அடைஞ்சு ராஜா துரியோதனன் வசனம் அபிரதி இந்த வசனத்தை சொன்னான், மேற்கொண்டு மேலே இருக்கக்கூடிய வசனத்தை கூறினான். பஷ்யேதாம் பாண்டபுத்திராணாம் ஆச்சார மகதீம் சமூம் வியூடாம் திருபத புத்திரேன தபசிஷியன பீமதா. ரஜோகுணம் இருக்கவா கிட்ட பேசுறது கஷ்டம், ஏன்னா எப்பயுமே அவளுக்கு போக் பண்ணிட்டே இருக்க தான் பேசுவாள், சும்மாவே பேச மாட்டான், ப்ரொவோக் பண்ணிட்டே இருக்க தான் அவளை வேலையா இருக்கும் எது ஒன்றுத்துக்குமே. அதுல அவளுக்கு ஒரு குஷி, சாத்விகமா இருக்கவ என்ன பண்ணுவோம்னா ரொம்ப தம்மையா பேசுவா. ரஜோகுணம் இருக்கும் தெரியாதுன்னு, ரொம்ப படிச்சிருக்க நீ உனக்கு தெரியாம இருக்கும் அப்படின்னு சொன்னா வச்சுக்கோ, சாதாரணமா கேட்கலாம் அது தெரியுமா தெரியாதுன்னு, ரொம்ப படிச்சிருப்ப தெரிஞ்சிருக்கும்னு சொன்ன மாதிரி ஆச்சாரிய பஷ்ய எதை பார், ஏதாம் பாண்டு புத்திராணாம் ஆச்சார மகதீம் சமூம். பாண்டு புத்திரானு போட்டது என்ன காரணம்னா, இவெல்லாம் அவன் சிஷ்யர் தான், உன் சிஷ்யாரோட எது பாரு, மகதீம் சமூம் பெரிய சேனையை பாருன்னு சொல்றான். அதாவது ரிலாக்ஸா இருக்காதீங்கன்னு ஒரு தாத்பரியம், நம்ம இப்படிதான் ஜெயிச்சிருவோம்னு ரிலாக்ஸா இருக்காதீங்கோ, அவா சேனையை பாருங்க வச்சிருக்க பாருங்க. வியூடாம் திருபத புத்திரேன தவ சிஷ்யன தீமதா, திருபதனோட புத்திரனுக்கு இவர் போய் எல்லாம் சொல்லிக்கிற பாவம், தவ சிஷியன உன் சிஷிய துருபதன் இருக்கான் பாருங்க. ஏதாவது என்னன்னு கேட்டோம்னா, அந்த அந்த கோபத்தை உண்டு பண்றதுக்காக, ஏன்னா அங்க போயாச்சு வச்சுக்கோ, சாந்தமா இருந்தா முடியாது, அந்த ஒரு இது இருக்கணும், அதை அதை வந்து கிளறி விடுறான். உன் சிஷியன் இருக்கான் பையன், அவன் அவன் வந்து சாபிட்டு இருக்கான், ஏதாவது ஒண்ணு ஒண்ணு லிங்க் நிறைய உப்பு கதைகள் இருக்கு. உன் சிஷியன் துருபத புத்தன் அங்க இருக்கான் பாரு, அவனால இப்பட்ட ஆர்மியை பாருன்னு சொல்லி என்ன பண்றான், குருக்கிட்டயே போய் என்ன பண்றான், ப்ரோவோக் பண்றான், பாரு எல்லாத்தையும் பாரு அப்படிங்கிறான். உடனே என்ன பண்றான், டிஸ்பிளே பண்றான். இப்ப கேட்கலாம் என்ன துரியோ, அவரு ரெண்டு பேரும் சேம் பேட்டில் ஃபீல்ட்ல தான் இருக்கா, அவரே பாத்துக்கலாம், எதுக்கு பார்த்து சொல்லணும்னு கேட்டா, இதெல்லாம் வந்து சில ஒண்ணு ஃபார்மாலிட்டிஸ், ரெண்டாவது எல்லாரும் அலர்ட்டா இருக்கணும், ஏன்னா எல்லாரும் ஆங்ஸைட்டி இருக்கும், எதையா நினைச்சிட்டு இருப்பா, இவர்கிட்ட போய் சொன்னா வச்சுங்க கொஞ்சம் அந்த இவனுக்கும் சந்தோஷம், நம்ம போய் பண்ண வேண்டிய வேலையை பண்ணி வச்சு சொல்லிட்டு நம்ம உசு பேசுறதுக்காக போய் போகணும்னு சொல்றான். யார் யாரெல்லாம் இருக்கான் பாரு, நீ யாரெல்லாம் அடிக்கணும், யாரெல்லாம் ஒண்ணு அட்டாக் பண்றதுக்கு அங்க இருக்கா அவ்வளவும் சொல்லணும். அத்திரசூரா மகேஷ்வாசா பீமார்ஜுன சமாயுதி, எல்லாருமே அதாவது பஞ்ச பாண்டவர் மட்டும் ஸ்ட்ராங்கா இருக்கா, மிச்ச பேர்ல வீக்கா இருக்கான்னு அர்த்தம் இல்ல. மகேஷ்வாசா அப்படின்னா மகா இஷு இஷவஹ அம்பு அம்பு வில், எல்லாரும் பெரிய ஆர்ச்சர்ஸ், அவ எல்லாருமே பீமனுக்கும் அர்ஜுனனுக்கும் ஈக்குவல், யாரும் தலைசா கிடையாது. யுதானஹ விராட்டஹ திருபத திருபதஸ்ச மகாரதஹ, பேர்லாம் சொல்றாரு, இவெல்லாம் இருந்திருக்காங்க. திருஷ்டகேது சேகிதானஹ காஷிராஜஸ்ச விரியவான் புருஜித் குந்தி போஜஸ்ச சைபியஸ்ச நரபுங்கவ, நரபுங்கவான பெஸ்ட் ஆஃப் மென், புங்கவான பெஸ்ட், ராகவ புங்கவ ரகு புங்கவான சொல்றோம். அப்ப திருஷ்டகேது இருக்கான், சேகிதானன் இருக்கான், காஷிராஜன் இருக்கான், புருஜித்து குந்தி போஜன் சைபியன், இந்த இவெல்லாம் இருந்திருக்காங்க. யுதாமன்யச்ச விக்ராந்த உத்தமோஜாச்ச வீரியவான் சௌபத்ரோ திரௌபதேயாச்ச சர்வையேவ மகாரதாக. மகாரத்தன்றதுக்கு டெஃபினேஷன் இருக்கு, மகாரத்தன்றது நாட் ஆர்டினரி வாரியர், இவ்வளோ பேரை எதிர்கொள்ள முடியும்னா அவனுக்கு மகாரத்தன் ஒரு பேர் இருக்கு. எல்லாமே சர்வே ஏவ மகாரதாக, எல்லாருமே மகாரதாது, யார் யுதாமன்யு இருக்கான், உத்தமோஜஸ் இருக்கான், சுபத்ரையோட பையன் சௌபத்ரன் இருக்கா, திரௌபதியுடைய புத்திரர்கள்லாம் இருக்கா, திரௌபதேயெல்லாம் இருக்கா, எல்லாரும் வந்து நாட் ஆர்டினரி வாரியர்ஸ். அப்புறமா சரி முதல்ல எதிரியோட சொன்னான், இப்போ நம்ம பட்சத்துக்கு கொஞ்சம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அஸ்மாக்கம் தூ விசிஷ்டாயே தான் நிபோத த்விஜோத்தம, த்விஜகன்னு த்விஜன்னு பொதுவாக பிராமணாளுக்கு த்விஜன்னு பேர், அது முதல் திரைவர்ணிக்காலுக்கும் த்விஜன்னு உண்டு, ஏன்னா யக்ஞோபவிதம் ஆகச்சே இன்னொரு ஜென்மம் அடையிறதா தாத்பரியம், அதனால் ரெண்டு வாட்டி பிறக்கிறதுனால த்விஜன்ம அப்படின்னு தாத்பரியம். அதுக்கு பக்ஷிகளுக்கு கூட துஜன்மான்னு பேர், ஏன்னா அதில் முட்டையாக முதல்ல வந்து அப்புறம் குஞ்சு பொறிக்கிறதுனால துஜன்மான்னு பக்ஷிகளுக்கும் பேர் உண்டு. த்விஜ உத்தம பெஸ்ட் ஆஃப் த்விஜாஸ்னு அர்த்தம், தான் நிபோத அறிந்து கொள் எதை, அஸ்மாக்கம் தூ விசிஷ்டாயே நம்ம அஸ்மாக்கம் நம்மளுடைய சேனையில் இருக்கக்கூடிய முக்கியமான வீரர்களை சொல்கிறேன் கேட்டுக்கோ. சம்யார்த்தம் தான் பிரதீமியம், உனக்கு தெரியாது இல்லை இருந்தாலும் ஜஸ்ட் ஒரு மெமரி மெமரி, ஏன்னா அவர் தான் கமாண்டர், அதாவது அடுத்தடுத்து பிளான் பண்ணணும், இன்னைக்கு யார் போகணும் அடுத்து யார் போகணும் அப்படின்னா பிளான் பண்ணணும், அது மாதிரி உனக்கு சொல்றேன் கேட்டுக்கோங்க. பவான் பீஷ்மச்ச கர்ணச்ச கிருபச்ச சமிதஞ்சய அஸ்வத்தாமா விகர்ணச்ச சோமதத்யஸ்ததேவச்ச. பவான் முதல்ல அவளை சொல்லணும் மரியாதைக்கு, ஏன்னா எல்லாருக்கும் ஈவம் இருக்கு, அவெல்லாம் இருக்கா நீங்களும் இருக்கேன்னு சொன்னா வச்சுருக்கோம், அப்போ நான் தான் கடைசியான கோச்சிங் போயிட்டாரு, அதனால முதல் நீங்க இருக்கேன் பவான், அப்புறம் பீஷ்மர் இருக்கார், அப்புறம் கர்ணஹா கிருபன் இருக்கார்,
சமித்துஞ்சயன். அப்புறமா வந்து சமித்துஞ்சயனா எப்பவும் வெற்றி பெறக்கூடியது வந்து அப்ஜெக்டிவ் ஆள் இல்லை. சமித்துஞ்சயனா வெற்றி பெறக்கூடியன்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் அஸ்வத்தாமன் இருக்கான், விகர்ணக, அப்புறம் ஜெயதோதன் இருக்கான். அதாவது சௌமதத்தியில வந்து ஒரு யாருன்னு நிர்ணயம் பண்ண ஒரு சின்ன இது இருக்கு, ஜெயதோதன் சொல்றார் சௌமதத்திய. அப்புறம் அந்நேத்த பகவஷூராக மதர்த்தே தெக்த ஜீவிதாக நானா சஸ்திர பிரகடனாக சர்வே யுத்த விசாரதாக. அந்நேச்ச பகவா சூராக, மிச்ச பேர் இல்லாம எல்லா சூரர்கள் தான். சுவாரஸ்யமா பதம் சொல்றான், மதத்தே தெக்த ஜீவிதாக அப்படிங்கிறான். அதாவது எனக்காக உயிரே கொடுப்பான்னு சொல்ல வழக்கம் உண்டோம் அது மாதிரி. பட் தெக்த ஜீவிதான் அது மாதிரி அர்த்தம். பட் தெக்த ஜீவிதான் முன்னே முடிவு பண்ணிட்டான், தெக்த ஜீவிதா உயிரை விட்டவாளாவே இருக்கா இப்ப வேணா, அதாவது உயிரை விடப்போறான்னு தாத்பரியமாவும் சூழ்ச்சி போயிடுது. மதர்த்தே எனக்காக வரலாம் உயிரே விட்டவான எடுத்து, எனக்கு வந்து இருந்தாலே போச்சுன்னு அர்த்தம். தெக்த ஜீவிதாக நானா சஸ்திர பிரசன்னாக, நானா வேரியஸ் நிறைய சஸ்திரங்களை ஆயுதங்களை செலுத்துறதுல அதெல்லாம் யுத்த விசாரம். விசாரதுனாலே இந்த மாதிரி ஹிந்தி எக்ஸாம்பிள் வச்சிருக்கா, விசாரத்தில் விசாரதான் ரொம்ப விசார இது ஒரு எக்ஸ்பர்ட்னு அர்த்தம், ஸ்கில் அர்த்தம், தேர் ஆல் வெரி ஸ்கில்ஃபுல். இப்போ அடுத்து ஒரு சுவாரஸ்யமாக சொல்கிறான், அபர்யாப்தம் ததஸ்மாகம் பலம் பீஷ்மாபிரக்ஷிதம் பர்யாப்தம் டு இதம் ஏதேஷாம் பலம் பீமாபிரக்ஷிதம். இந்த அபர்யாப்தம் பர்யாப்தத்துக்கு பெரிய விசாரம் இருக்கு. சம்ஸ்கிருத லாங்குவேஜ் அந்த மாதிரி பர்யாப்தம் வச்சுக்கோ போரும் அர்த்தம். அபர்யாப்தம்னா ந பர்யாப்தம் அபர்யாப்தம் போரும் இருக்கு பர்யாப்தம். இப்ப அபர்யாப்தம்னா எவ்வளோ தேவையோ அதுக்கு மேல இருக்குன்னு அர்த்தம் பண்ணிக்கலாம், இல்லை போராதுன்னு அர்த்தம் பண்ணலாம் இப்போ இல்லையா. பர்யாப்தம்னா இவ்வளோ இருக்குன்னு அர்த்தம். அபர்யாப்தம்னா இப்போ கீழும் போலாம் மேலேயும் போகலாம் இப்போ ந பர்யாப்தம் அபர்யாப்தம் தானே. அப்போ முதல் அர்த்தம் சொன்னால் அபர்யாப்தம் ததஸ்மாகம் பலம் பீஷ்மாபி ரக்ஷதம் சொல்லிச்சு, நம்ம பக்கம் ஜாஸ்தி இருக்குன்னு வச்சுக்கலாம். முதல்ல நம்ம பக்கம் ஜாஸ்தி இருக்கு, எது பீஷ்மாபி ரக்ஷிதம், பீஷ்மனால் ரட்சிக்கப்பட்ட நம்மளுடைய சேனையானது நிறைய இருக்குன்னு வச்சுக்கலாம். பரியாப்தம் திதமேதேஷம் பலம் பீமாபிரக்ஷதம் அப்படின்னு வச்சுட்டா அவளுக்கு கம்மி. ஏன்னா எட்டு அக்ஷோகினி நினைக்கிற அவளுக்கு இவளுக்கு 11 அக்ஷோகினி, அது ஒரு ஒரு அமௌண்ட் ஆஃப் இது ஒரு குறிக்க ஆர்மியினுடைய குறிக்கிறதுக்கு ஒரு நம்பர். அப்போ 11 ஜாஸ்தி, இது ஒரு நார்மல் மீனிங். ஆனால் அப்படி இருக்க சான்ஸ் இல்லை, ஏன்னா முதல்லயே தன்னுடைய ஒரு ஆங்ஸைட்டியும் டென்ஷனையும் வெளிப்படுத்திட்டான். அப்போ எது கரெக்டாக அர்த்தம் கேட்டதுன்னா அபரியாப்தம் ததஸ்மாக்கம் பலம், நம்மளோடது போராதுன்னு அர்த்தமாக இருக்கு. பரியாப்தம் ந பரியாப்தம் நம்மளோடது போராது, அவளை ஜெயிக்கிறதுக்கு பீஷ்மாபிரக்ஷதம் பலம் அஸ்மாக்கம் ந பரியாப்தம், வேற பீமாபிரக்ஷதம் பலம் தேஷம் பரியாப்தம். அவளோடது எட்டு இருந்தால் கூட இட் சீம்ஸ் அடிக்குவேட்னு அர்த்தம். அந்த இடத்துல போரும் அலம்ன்றதுக்கு போரும்னா இட் இஸ் சஃபிஷியன்ட் அர்த்தம். அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா நம்மளோடது இன்னும் அடிக்குவேட்டாக இருக்குது, அவளோடது அடிக்குவேட்டாக இருக்குன்றது தான் சரியான தாத்பரியன்றது கமெண்டேட்டர்ஸுடைய ஒரு நிர்வாகம். எவ்வளோ நேரம் போகலாம் சொல்லாமா? சரி, அடுத்து இதை அடுத்த கிளாஸில் இது சொல்லலாம், சத்தம் சொல்லலாம். இப்போ எக்ஸ்பிளேஷன் கொடுத்தேன். அயனேஷு சர்வேஷு யதாபாகம் அவஸ்திதாக பீஷ்மமேவாபி ரக்ஷந்து பவந்த சர்வயேவகி. உடனே எல்லாருக்கும் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க. ஏன்னா அவர் போல் வந்தால் அந்த தலைவன் ரொம்ப முக்கியம். அந்த தலைவனை முதல்ல அடிச்சு தான் வச்சுக்கோங்க, கன்ஃபியூஷன் வந்துடும். ஏன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறதுக்கு ஒருத்தர் வேணுமா இல்லையா? அப்போ பீஷ்மர் தான் கமாண்டிங் சீஃப். அப்போ சொல்கிறான் அயனேஷு சர், அயனம்னா ஒரு திசை இல்லை அங்கங்கே இருக்கக்கூடிய ஸ்தானங்கள். எல்லாரும் என்ன பண்ணணும்னா யதாபாகம் அவஸ்திதாக அங்கங்க நீங்க எங்க இருந்து இருக்கேலோ பீஷ்மமேவ அபிரக்ஷந்து, பீஷ்மரை முதல்ல காப்பாற்றணும், அவரை ப்ரொடெக்ட் பண்ணுங்க. என்ன காரணம் கேட்டால் கமாண்டர் இன் சீஃப் ரொம்ப முக்கியம். ஒரு படையில் இருந்தால் தலைவன் தேவை, தலைவன் இல்லாட்டி படையானது சின்ன வினமாக போயிடும். பவந்தக சர்வ ஏவகி யூ ஆல் பவான் பவந்தோன்னு பேர் பவந்தக. நீங்கள் எல்லாரும் என்ன பண்ணுங்க, ட்ரை டு ப்ரொடெக்ட் பீஷ்மான்னு, யூ ஹவ் டு காட் இம் அட் ஆல் காஸ்ட் அப்படிங்கிறது. இப்போ பீஷ்மரை பற்றி சொன்ன உடனே அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்கார், நம்மளை பற்றி ஒரு வார்த்தை சொல்லப்போகிறான்னு சொல்லிட்டு ரெடியாக சங்கம் வச்சுட்டு இருக்கார். ஏன்னா அவருக்கு எல்லா பேரன்கள் தானே, என்ன தான் அந்த ரியோகன் மேலே அஃபெக்ஷன் இருக்குது, இருக்கிறதா தான் அந்த பக்கம் இருந்துட்டு இருக்கார். அவர் பேரை சொன்ன உடனே எஸ் ஐ ஆம் தேர்ன்னு சொல்கிற மாதிரி தஸ்ய சஞ்சரையன் ஹர்ஷம் குருவிருத்த பிதாமகா சிம்மநாதன் வினோத்யோச்சேகி சங்கம் தத்மௌ பிரதாபவான். சங்கம் தத்மௌ, தத்மௌனா ஊதினார்னு அர்த்தம். தன்னுடைய சங்கத்தை என்ன பண்ணார், ஊதினார். யாரு குரு விருத்தகா, அதனால பிதாமகன்னு பேரு. பொதுவாகவே
நம்ம இதுலயே கூட பிதாமகர்னு சொல்லிச்சுன்னா பெரியவர் குலப்பத்தின்னு சொல்றாலும் நம்ம பிதாமகர்னு அவர் தான் பிதாமகர்னு சொல்றோம். குரு விருத்தஹ இருக்கல அவர் தான் சீனியர் மோஸ்ட் குரு கிளான்ல. தஸ்ய சஞ்சனையன் ஹர்ஷம் யுத்தத்துல போய் சங்கவிஜனையும் ஒருத்தர் கேட்டார், என்ன வேலை சங்கத்தை அதெல்லாம் வெப்பனு கேட்டா அதுவே ஒரு பெரிய விஷயம். அதாவது சில சங்கையை கொடுக்கறதுக்காக ஆரம்பிக்கலாம் நிறுத்துறதுக்கெல்லாம் அதுக்கு இது உண்டு, ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்துறதுக்கு அந்த இடத்துல. தஸ்ய சஞ்சனையன் ஹர்ஷம், ஹர்ஷம்னா ஹாப்பினஸ் உண்டாக்குறது. அவனோ அவனை பார்த்துட்டார், அவனோட ஃபேஸே தெரியுது, அகத்தின் அழகை முகத்தை தெரியும். இவன் மாட்டுக்கு இங்கேயும் அல்லாடினு இருக்கான், ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கான். சரி நீ கவலைப்படாத நான் இருக்கேன்னு எப்படி சொன்னார்னா, சங்கம் தத்மௌ சிம்மநாதம், சிம்மனோ சிங்கம், அதை ஒத்துன ஒரு சவுண்ட் ரோரிங் என்ன பண்ற, தன்னுடைய வினத்திய உச்சைகி சத்தமாக தன்னுடைய சங்கை ஊதினார். இப்ப அவர் ஊதி முடிச்சாரோ இல்லையோ உடனே எல்லாம் காத்துட்டு இருக்கா அவா அவ பங்குக்கு இது பண்றதுக்காக. தத்தங்காச்ச பேரியச்ச பணவானக கோமுக்காக சகசைவ அபியஹன்யந்த சசப்த ஸ்துமுலோ பவத்து. உடனே அவருக்கு எடுக்கக்கூடியவள் என்ன பண்ணா, அவளோட ஒரு வித அவா கிட்ட இருந்த ஒரு என்ன ஊது வாத்தியம் இருந்தோ அதெல்லாம் எடுத்து ஊதுறா. இது சங்கம் பேரியம் பணவானகம் ஒரு இது இருக்கு போல இருக்கு, கோமுகம்னு ஒன்று இருக்கு, ட்ரம்பட்னு வச்சுக்கலாம். சகசைவ அபியஹன்யத்தை உடனே டெரிஃபிக்காக அது அந்த சவுண்டு பயங்கரமான ஒரு சவுண்டு, அந்த சப்தமே என்ன பண்ணும் கேட்டீங்கன்னா ஒரு பயத்தை ஏற்படுத்தும். ஏன்னா சப்தத்துக்கு அந்த தன்மை உண்டு, எல்லாம் அப்படியே கேட்டுட்டு மாதிரி சத்தம் கேட்கணும் வச்சுக்கோ, புத்தகத்தை போட்டு எல்லாம் வெளில தான் ஓடும், என்ன ஆகிட்டு எதாக ஆகிட்டு. ஏன்னா சப்தத்துக்கு அந்த ஒரு இது இருக்கு, அப்போ அதை சப்தத்தை காட்டினாலே ஒரு இது இருக்கு. நம்மளே சொல்ற மாதிரி என்ன பெரிய சவுண்டு விடுறான்னு சொல்றோம், சவுண்டு விடுறா அப்படின்னாலே அந்த சவுண்டுக்கே ஒரு இது இருக்கு மிரட்டுறதுக்கு. அது மாதிரி என்ன பண்ணா கேட்டா என்ன பண்றா, அவாவா இருக்கக்கூடியதெல்லாம் ஊதுறா. அது என்ன பண்ணிதுன்னு கேட்டா அப்படியே அந்த ஏர் அப்படியே ஒரு டெரிஸ்டிக்கா எடுத்து அப்படின்னு ஒரு பயத்தை ஏற்படுத்துற மாதிரி இருந்தது. இவாளால முடிஞ்சது இவா பண்ணிட்டா இருப்போம், அதாவது எப்பயுமே கான்ஃபிடண்டா இருக்கவா முதல்ல எதுவும் அழட்டிக்கவே மாட்டா. விவாதத்துக்கு போன வச்சுக்கோ ரொம்ப கேர்ஃபுல்லா, முதல்லயே மட 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 வாதம் ஆரம்பிக்க கூடாது. அடுத்தவா என்ன சொல்றா முதல்ல கேட்கணும், சரி நீ பேசு அப்புறம் பேசுறேன் அப்படின்னாலே அந்த கான்ஃபிடன்ஸையும் அந்த இதையும் குறிக்கிறது. சரி நீ முதல்ல சொல்லி முடியும் ரைட் ஆட்டம் அப்படின்னு சொன்னா வச்சுக்கோ. அப்ப யாருக்கு அதுல ரொம்ப ஆன்சைட்டி இருக்கோ அதான் முதல்ல பேசுவா. அது மாதிரி இவன் முதல்ல ஊதி முடிச்சுட்டா. இப்ப அடுத்து தத்தஸ்வேதைர் ஹயைர் யுக்தே மகதி சந்தனே ஸ்திதௌ மாதவ பாண்டவச்சேத திவ்யௌ சங்கௌ ததத்மதுரு. இப்ப இந்த பக்கம் மகதி சந்தனே, மகான்னாலே பெருசு, பெரிய தேர், பெரிய தேர்லவா இருக்கா, சந்தனம்னா தேர். சோ மகதி சந்தனே ஸ்திதௌ டியூவல்ல போட்டிருக்கா ரெண்டு பேர், யாரு மாதவஹ பாண்டவஹ. பாண்டவன்றது அஞ்சு பேருக்கும் போனா கூட இந்த இடத்துல அது அர்ஜுனன் தான் குறிக்கிறது. என்ன ஸ்வேதைஹி ஹயைஹி யுக்தே, நல்ல விளவிலேன்னு குதிரையிலேயே கிளாஸ் எல்லாம் உண்டு. நம்ம வேணா இது இல்லை அது இல்லை சொல்லியிருந்துக்கலாம், ஆனா லோகத்துல இருந்து சிலதெல்லாம் இருந்துட்டு தான் இருக்கு, அதை நம்ம தடுக்க முடியாது. அப்ப குதிரையிலேயே உயர்ந்த ஜாதி குதிரை எல்லாம் இருக்கு, அது விளவில இல்லைன்னா ஜம்முன் இருக்கு, அந்த தேருக்கு ஏற்ற மாதிரி குதிரைகள்லாம் இருக்கு. அப்படிப்பட்ட தேர்ல இருந்துட்டு அவளுடைய சங்கத்தை பிரதத்மது ஊதினார்கள். இப்ப இவாளா வெறுமை ஒரு மித்திரமே சொல்லிட்டார், அவாவா அவ வாத்தியத்தை ஊதினான்னு சொல்லிட்டார். இப்ப இவாளா பேர் சொல்ல போறாரு அப்படின்னா அப்ப ஸ்பெஷாலிட்டி கவனிக்கும். பாஞ்சஜன்யம் ஹிருஷிகேஷோ தேவதத்தம் தனஞ்சய பௌண்டரம் தத்மோ மகாசங்கம் பீமகர்மா விபோதரா. கிருஷ்ணனுடைய பாஞ்சஜன்யம் பேர், சங்குக்கு பேரு பாஞ்சஜன்யம். பாஞ்சஜன்யம் ஹிருஷிகேஷக, அதாவது எம்பெருமானுடைய பேர்கள் இல்லாததுக்கு ஒரு காரணம், எதுவுமே சாதாரண பேர் சும்மா அப்படிலாம் அச்சுதன்லாம் பேர் வச்சிடல. அச்சுதன்னா நழுவ விடாதவன் அர்த்தம், நழுவாதவன் நழுவ விடாதவன், தன்னுடைய எக்காரத்தை கொண்டும் தன்னுடைய நிலையிலேருந்து நழுவ போறது இல்லை. சரி அவன் மட்டும் அங்க இருக்கான்னு கேட்டா, யாருக்கெல்லாம் ஆசிரியத்தை கொடுக்குறானோ அவாலையும் நழுவ விடமாட்டான்னு தாத்பரியம். அதான் அச்சுதகன்னு முதல்ல பேரு அச்சுதன்னு பேர், ரொம்ப அற்புதமான பேர். இப்ப ஹிருஷிகேஷகன்னு அர்த்தம் கேட்டா ஹிருஷிகனால இந்திரியத்துக்கு பேர், இந்திரியத்துக்கு ஹிருஷிகன் பேர். ஏன்னா ரிஷிகேஷன் சொல்றா அது ரு கிடையாது, ஹிரு ஹிருஷிக ஹிருஷிகேஷனா. இப்ப ஹிருஷிகத்துக்குலாம் லார்ட், நம்ம இந்திரியங்கள்லாம் நம்மளுடைய கண்ட்ரோல் ஆக்சுவலா இல்லை, நம்ம என்னதான் முயற்சி பண்ணாலும் நமக்கு ஒருத்தோட சகாயம் தேவையா இருக்கு. பகவானுடைய ஏன்னா அழுவார் அம்மாழ்வார் வந்து அவருடைய விருத்தாந்தத்தை படிக்கிறதே சொல்றா, எப்போ அவருக்கு நகர முடிஞ்சதோ அப்பவே நகர்ந்து போய் புளியமண்டலத்தில் உட்காந்துட்டார். லோக இதில் ஈடுபட்டுக்கவே இல்லை, நிச்சயத்தையே உட்காந்துருக்காரு. ஆனால் திருவாரூரை வாசியெல்லாம் தெரியும், ஏழாம் பத்தில் சொல்ற
உன்னிலாமே ஐவரால்னு இந்த இந்த இந்திரியங்கள்லாம் என்னை போட்டு பாடாப்படுத்துறது, நீ தான் அதை ரட்சிக்கணும், எனக்கு சாமர்த்தியம் கிடையாதுன்ற. அது மட்டும் இல்லை, வானலர் வானத்தில் இருக்கிறவாளுக்கும் எல்லாருக்கும் இந்த கதி தான் சொல்கிறார். யாருமே ஸோ நம்ம இந்திரியங்களை கண்ட்ரோல் பண்ணணும்னா நமக்கு வந்து ரிஷிகேஷன் தான் நமக்கு ரிகோர்ஸ். எம்பெருமானுடைய ஒரு இது இல்லாட்டிருந்தாலும் நம்ம இந்திரியத்தையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதுக்காக தான் முதல்ல அவர் அந்த புத்தி ஸ்தானத்தில் உட்காந்துருக்காரு. முதல்ல கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒவ்வொன்றும் சிக்னிஃபிகன்ஸ் இருக்குது. இப்போ நாராயணன் போனதாக சொன்ன நினைக்கிறேன், நாராயணன் அது ஒரு தாத்பரியம் இருக்கு. அப்படி ஒரு ஒரு திருநாமத்துக்கும் வந்து ஒரு பெரிய ஒரு தாத்பரியம் இருக்கு. அப்படி எந்த பேரும் சும்மா இல்லை. ஸோ ஹிருஷிகேஷா தேவதத்தம் தனஞ்சயா, தனஞ்சயன்னு அர்ஜுனனுக்கு பேரு, தேவதத்தன்றது அவனுடைய ஒரு சங்கத்துக்கு பேரு. அத அப்புறமா பவுண்டரம் தத்மௌ மகாசங்கம் பீமகர்மா விருகோதரா. பீமன் என்ன பண்ணுங்க, அவனுடைய பவுண்டரன்ற ஒரு சங்க ஊதினா அவனுக்கு ஏன் பீமன் பேர்னாலே டெரிஃபிக்கா, அதாவது சில பேர் பண்ற காரியங்கள் பார்த்தாலே ரொம்ப மெகாவா தான் இருக்கும், அவளால் லோ இதுல எதுவும் பண்ணவே முடியாது. ஒரு சின்ன விஷயமா இருந்தால் கூட பெருசா பெரிய ரேஞ்ச். அது மாதிரி பீமன் இருக்கவனுக்கு அவன் பண்ற காரியங்கள் எல்லாமே பல பயங்கரமா தான் இருக்கும். அதனால அவனுக்கு பீமன் பேரு. விருகோதரஹான்னு பேரு. இந்த விருகோதரஹாக்கு ஒரு அர்த்தம் நான் சொல்றேன் கேட்டேன்னா, விருகஹானா ஓநாய். இந்த ஓநாய்கள்லாம் எவ்வளவு சாப்பிட்டாலும் அந்த வயிறு ஒட்டியே தான் இருக்குமா. அது மாதிரி பீமன் எவ்வளவு சாப்பிட்டாலும் பார்த்தா எப்பவுமே பச்சாவே இருப்பான். நான் பாக்குறதுக்கு எவ்வளவு சாப்பிட்டாலும் வயிறு இருந்தப்ப ஒட்டியே இருக்குன்னு கேட்டா இந்த மாதிரி விருகோதரஹான்னு அர்த்தம் சொல்றேன். மகாசங்கம் அவனுக்கு ஏற்ற மாதிரி அவன் சங்கம் பெருசாக சித்திரதா வச்சு ஊத முடியாது. அதனால மகாசங்கம் அவனுக்கு. அனந்த விஜயம் ராஜா குந்தி புத்ரோ யுதிஷ்டிர நகுலஸ்தகதேவச்ச சுகோஷம் அதிபுஷ்பகவு. அவளுடைய யுதிஷ்டிரன் வந்து என்ன பண்ணார்னா, குந்தி புத்திரஹான விசேஷனம் போடுற அனந்த விஜயன் அவருடைய சங்குக்கு பேரு, நகுலன் சகதேவன் அவளுடைய சங்குகளுக்கு பேரு சுகோஷ மணிபுஷ்பகான்னு பேரு. நகுலனுக்கு சுகோஷன்னு பேரு, சகதேவனுக்கு மணிபுஷ்பகான்னு பேரு. இப்படி அவ சங்கங்கள்லாம் ஊதினாலும் தாத்பரியமாகுது. காசியஸ்ச பரமேஸ்வாச சிகண்டீஜ மகாரத திருஷ்டத்யும்னோ விராட்டஸ்ய சாத்திகிஷாபராஜித. உடனே இதில் கிரியாபதம் இல்லை, அடுத்த ஸ்லோகத்தோடு அன்வயமாகுது. காஷ்ய பரமேஸ்வாசகன்றது பரம இஷு, பெரிய போமன் வில்லாளி அவனுக்கு. சிகண்டி மகாரத, மகாரதன்னு முன்னே சொன்னோம், பெரிய கிரேட் வாரியர் சிகண்டி. திருஷ்டத்யும்னன் விராட்டன் சாத்திகி அபராஜித்தனா இன்வின்சிபிள்னு அர்த்தம், வெற்றி பெற முடியாதுன்றது தான் அபராஜித்தன்னு பேர். அப்புறம் திருபதோ திரௌபதேயாச்ச சர்வச பிருத்திவிபதே சௌபத்ரஸ்ச மகாபாகு சங்காம் தத்முகு பிருதக் பிருதக். எல்லாரும் ஒன்னா ஊதிட்டா முடிஞ்சு போயிடும். பட்டாசம் வந்து ரெண்டு விதமா வெடிக்கலாம், ஒன்று மொத்தத்தையும் போட்டு கொளுத்திடுறது, அதுவும் பெருமாள் இணைச்சதான் அவ்வளோ பட்டாசையும் கொளுத்துறான். எதுக்கு இப்படி கொளுத்துறானே தெரியல. எல்லா ஃபேமஸாக ஃபேஷனாக போயிடுது, எல்லா கோவிலையும் பெருமாள் இணைச்சு அவ்வளோ பட்டாசையும் போட்டு கொளுத்தி நமக்கும் சஃபிகேட் ஆகி அவருக்கும் சஃபிகேட் ஆகும் தெரியல. எனக்கு தனித்தனியாக வெடிக்கிற ருச்சி இருக்குது. அது மாதிரி வேணா பண்ணால் தனித்தனியாக ஊதுற பிருத்தக் பிருத்தக்னா தனித்தனியாக. யார் யாரெல்லாம் இவா திரௌபதா, திருபதன் திரௌபதேயான திரௌபதியினுடைய பிள்ளைகள். அப்புறம் வந்து சௌபத்ரா, சௌபத்ரா சுபத்ராவோட பிள்ளை. அப்பிருத்தக் பிருத்தக்கு சங்காம் தத்முகு, அவாவாளுடைய சங்கங்கள்லாம் தனித்தனியாக ஊதினார்கள். இது என்ன ஆச்சும் கேட்டால், இப்போ பேட்டரி இஸ் ஒன், இப்போ ஆல்ரெடி போகிற மின்மணி ஆச்சு. இப்போ ஏன்னா இந்த சத்தத்தினாலே தெரிஞ்சு போயிடுச்சுன்னா தேர் கோயிங் டு வின்னு தெரிஞ்சு போயிடுச்சு. சகோஷோ தாத்தராஷ்டிராணாம் ஹிருதயானி வியதாரயத் நபஸ்த பிருத்திவியம் சேவ துமுலோ வினுநாதயன்னு ச கோஷா. அந்த கோஷம் இருக்கு, அந்த சங்க கோஷம், இந்த இத்தர வாத்தியங்கள கோஷம்லாம் தார்த்தராஷ்டிரானாம் திருதராஷ்டிரனுடைய புத்திரர்கள் காரணம் அவளுடைய ஹிருதயானி வெதாரியது, அவள் ஹிருதயத்தில் கீழ்ச்சல் தான் போயிட்டு, அதாவது அவளோட கான்ஃபிடன்ஸ்லாம் போயிடுச்சுன்னு அர்த்தம். சரி அவ்வளோதான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாவ. அப்புறம் என்ன பண்ணிட்டேன், நபஸ்ட பிருத்திவியும் செய்வ மேலே மேலோகம்னா கீழோகம்னா எல்லா இடத்தையும்னா சவுண்டுக்கு வைப்ரேஷன் உண்டு. இன்னொன்று சாரத்தியமாக நீங்கள் எல்லா காவியங்கள் பார்த்தீங்கன்னா எப்பவுமே பூலோக சண்டை அப்படின்னா தேவர்கள்லாம் வந்துடுவா வேடிக்கை பார்க்கறதுக்கு. ஏன்னா அவளுக்கு எதாவது காரியம் போது போகணும்னோ ராம அவன் இது நினைச்சாலும் வேலையில் பார்த்துட்டுருப்பா, எந்த விதமாக பார்த்துட்டு இருப்பா. ஸோ இந்த சவுண்ட் அங்கே போனோடனே நபஸ்ட பிருத்திவியும் செய்வ துமுலகா விருநாதயன் இட் எக்கோட் இந்த ஹெவன் அண்ட் இந்த பாதாள லோகம் வச்சுக்கலாம். ஸோ எல்லாருக்கும் ஒரு யுத்தம் ஆரம்பிக்க போகணும்னு தெரிஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. இப்போ இந்த 19 ஸ்லோகத்துக்கு மொத்தமாக இப்போ தான் பாஷ்யக்காரர் வியாக்கணத்தை ஆரம்பிக்கிறார். ஏன்னா இதெல்லாம் அந்த ஃபஸ்ட்டு சாப்டருக்கு அர்ஜுன விஷாத யோகான்னு பேர். எல்லா சாப்டருக்கும் யோகா யோகா வரப்போறது.
அர்ஜுன விஷாத, விஷாதம் அவருடைய ஒரு வருத்தம். அந்த வருத்தம் ஏன் ஏற்பட்டதுன்னு சொல்றதுதான் முதல் சாப்டர்ல. கீதைக்கு ஆக்சுவலா கீதா சாஸ்திரமானது இங்க ஆரம்பிக்கவே இல்லை. ரெண்டாவது அத்தியாயத்துல 10-11 ஸ்லோகங்கள் இருந்தா கீதா சாஸ்திரமானது ஆரம்பிக்க போறது. ஆனா முதல் அத்தியாயம் வந்து கேட்கலாம் விரும்ப ஒரு இன்ட்ரடக்ஷன், ஒரு பீடிகை தான். அதனால இதுக்கு எல்லா ஆச்சாரங்களும் ரொம்ப பெருசா கமெண்ட்ரி பண்ணிருக்க மாட்டேன். அதனால 19 ஸ்லோகத்துக்கு அப்புறமா சமரேஸ் பண்ண போறார். இப்போ துரியோதன ஸ்வயமேவ பீமாபிரக்ஷதம் பாண்டவானம் பலம் ஆத்மீயம் ச பீஷ்மாபிரக்ஷதம் பலம் அவலோக்கிய ஆத்ம விஜயதஸ்ய பலஸ்ய பர்யாப்ததாம் ஆத்மீயஸ்ய பலஸ்ய தத்விஜயேன் ச அபர்யாப்ததாம் ஆச்சாரியாய நிவேத்திய அந்தரே விஷன்னஹ அபவத். அந்தரே விஷன்னஹன்னா உள்ளுக்குள்ள வெளியிட இருக்கான், வெளியில காமிச்சிக்கல, வெளில ரொம்ப தைரியசாலியா இருந்துட்டு இருக்கான். ஆனா உள்ள என்ன எடுத்தானு தெரிஞ்சு போயிடுது. ஏன்னா பீமாபிரக்ஷிதம் பாண்டவானம் பலம், பீமனால ஏன் பீமனை சொல்றா அப்படின்னா எப்பயுமே பீமன் மேலதான் துரியோதனுக்கு, அவன் தான் நேர் எனிமி. ஏன்னா இவன் தான் துரியோதனை வந்து ஒரு இது பார்த்துருக்க, அதனாலதான் பீமாபிரக்ஷிதம் போட்டுருக்காரு. அவ்வளோ பேர் இருந்தாலும் பீமனை தான் இவன் முதல் எதிரே அனுப்பிச்சுட்டான். பீமாபிரக்ஷிதம் பாண்டவானம் பலம் அதை பார்த்துட்டு ஆத்மீயம் பீஷ்மாபிரக்ஷிதம் பலம், தம் பக்கம் இருக்கக்கூடிய பீஷ்மருடைய பலத்தையும் இது பண்ணிட்டு பார்த்துட்டு ஆத்ம விஜயே தஸ்ய பலஸ்ய பரியாப்ததாம் ஆத்மீயசி, அதாவது அவளுடைய இதுல வந்து சான்சஸ் ஆர் மோர் தெரிஞ்சுட்டு நம்மளுடைய இதுல சான்சஸ் கம்மின்னு தெரிஞ்சுட்டு ஆச்சார இடத்துல போய் விஷயத்த சொல்லிட்டு அந்தரே விஷன்னஹ உள்ளுக்குள்ள அவன் வந்து டவுன் ஆயிடுச்சு. தஸ்ய விஷாதம் ஆலோக்கிய பீஷ்மஹ தஸ்ய ஹர்ஷம் ஜனயித்தும் சிம்மநாதம் சங்கத்மானம் ச கிருத்வா சங்கபேரி நினாதைச்ச விஜயாபிசம்சினம் கோஷம் ச அகாரயத். பசங்க பேரன்களுடைய முகத்தை பார்த்தா அவன் பெரியவாள் தெரியாதுன்னா பேசுவா தெரிய போகுது, வாடி இருக்கா குழந்தை மூஞ்சி வாடி இருக்கேன் ஏதோ கஷ்டத்துல இருக்கு தெரிய போகுது. அப்போ பிதாமகர் பார்த்தார், சரி இவன் வந்து துரியோதன் ரொம்ப இப்போ டல்லாக இருக்கான், சரி நம்மளோட சங்கத்தை எடுத்து ஊதுவோம்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு சசிய ஹர்ஷம் ஜனயித்தும் சிம்மநாதம் அதை எடுத்து ஊதினார். ததஹ தம் கோஷம் ஆகர்ணிய சர்வேஸ்வரேஸ்வர பார்த்தசாரதி ரதீச்ச பாண்டுதனய திரைலோக்கிய விஜய உபகரணபூதேன் மகதி ஸ்கந்தனே ஸ்திதௌ திரைலோக்கியம் கம்பயந்தீம் ஸ்ரீமத் பாஞ்சஜன்ய தேவதத்தோ திவ்யோ சங்கோ பதஸ்மதோ. பாஷ்யகாரருக்கு பெருமாள் சம்பந்தப்பட்ட எந்த விஷயமா இருந்தாலும் பக்தி தான், நான் பெருமாள்கிட்ட பக்தியோடு இருக்கேன் அதுக்காக எல்லாத்துக்கும் இருக்கவானா அப்படின்னு கேட்கறதில்லை. ஸ்ரீமத் பாஞ்சஜன்யம் போட்டேன், ஸ்லோகத்தை வெறும் பாஞ்சஜன்யம் தான் போட்டிருக்கு, ஆனால் இங்கே சொல்லிச்சே ஸ்ரீமத் பாஞ்சஜன்யம். அப்படி சொல்லிச்சே கூட எந்த சம்பந்தப்பட்ட எந்த விஷயமா இருந்தாலும் அது மரியாதையோட ஸ்ரீ விஷ்ணுவாளர் தான் எல்லாத்துக்கும் திரு திரு போட்டே பழக்கம், எல்லாத்துக்கும் திரு எதை எடுத்தாலும் அதுக்கு என்ன காரணம்னா அந்த அளவுக்கு அந்த பக்தியை கொடுக்கறதுக்காக பெருமாள் சம்பந்தம் இருக்கிறதுனால எல்லாத்துக்கும் அந்த மாதிரி போட்டு பழக்கம். இது நம்ம ஸ்லோகத்தில் வாசியதான் அர்த்தம், விசேஷ அர்த்தம் ஒன்றும் இல்லை. மூணு லோகத்தையும் ஒரு கம்பனம் பண்ற மாதிரி அவள் வந்து அந்த சங்கத்தை ஊதினா. தத்தக யுதிஷ்டர விருக்கோராதையாச்ச சுக்கியான் சங்கான் பிரதக் பிரதக் பிரதத் மதுகு, அவளும் அவளுடைய சங்கத்தை ஊதினா. ச கோஷக துரியோதன பிரமுகானாம் சர்வேஷாம் ஏத பவத்புத்திராணாம் ஹிருதயானி விபேத. இப்போ யார் சொல்லிட்டு இருக்கா? அதெல்லாம் சஞ்சயன் சொல்லிட்டு இருக்கான். சஞ்சயன் எப்படி சொல்றான் அப்படின்னா, உங்க பிள்ளைகள்லாம் தோக்கப்படான் அவெல்லாம் தோணிருக்குன்னு சொல்ற மாதிரி பவத்புத்திராணாம் உங்களுடைய பிள்ளைகளுடைய ஆதி மிச்ச பேருடைய ஹிருதயானி விபேத. ஏற்கனவே அது ஹார்ட் ஆர் புரோக்கன் பை த சவுண்டுன்னு சஞ்சயன் வந்து இப்போ திருதராஷ்டம் சொல்லிட்டு இருக்கான் அப்படி சொல்றான். அத்தியேவ நஷ்டம் குருவுனாம் பலம் இது தாத்ராஷாக மீனிதே. 18 வேண்டாம் இன்னைக்கே போச்சு நம்ம முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு அத்தியேவ இப்பவே இன்னைக்கே ஏவம் தத் விஜயாபிகாங்கினே திருதராஷ்டிரத்தை சஞ்சயா கதையத்து. எப்படிப்பட்ட திருதராஷ்டிரம் சொன்னா, அவ ஜெயிக்க போறான்ற ஒரு ஆசையினால கேட்கிற திருதராஷ்டிரம் கிட்ட சஞ்சயன் சொன்னா இன்னைக்கே அவ தோத்த மாதிரி வச்சுக்கணும் சம்மரிஸ் பண்ணிடலாம். ஏன் 18 என்ன நடக்க போறதுன்றத இவனுடைய இந்த வச்ச சொல்ற விதமும் இருக்கணும். நம்ம சொன்ன விஷயத்த பாசிட்டிவா சொன்னா கூட நன்னாரு அப்படின்னு சொன்னா வச்சுக்கோ, அப்ப நன்னாருன்னு அர்த்தம் நன்னாரு அப்படின்னா அது நம்ம புரியாம போயிருது. அதனால சொல்ற அந்த ஆக்சன் இருக்கணும். அதுல சொல்ற அத்தியேவ நஷ்டம் குருவுனாம் பலம் ஏவம் தத் விஜயாபிகாங்கினே திருதராஷ்டிராய சஞ்சய அகதயத்து. சஞ்சயன் சொன்னான்னு தாத்பரியம் வருது. இங்க நிறுத்திக்கலாம், 19 ஸ்லோகம் ஆயிருக்கு. அடுத்த இதுல வந்து மிச்ச 10 சொல்லிட்டு நம்ம கல்யாணகுணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.